கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இரக்கமல்ல தேவாதிபதி, இந்த வழியிலேயே அடிமையனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. நீர் என்னிலும் பலவாயனாயிருந்து என்னை மேற்கொண்டு நீர் என் மூலமாய் வெளிப்படும்படியாக அடிமை தாழ்மையாய் ஜெபிக்கிறேன். ஜாக்கிரதையாய் நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களோடு, தேவ பிள்ளைகளோடு, எக்கூடி வந்திருக்கிற மக்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய். அடிமையினை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட பேசும், உண்மையாகவே நல்ல அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். 1972 பிரியமானவர்களே, ஒரு பகுத்தறிவாளனாக இருந்த நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆச்சரியமாய் நான் ரட்சிக்கப்பட்டேன். 72 செப்டம்பர் ரட்சிக்கப்பட்டேன். 72 அக்டோபர் அபிஷேகம் பெற்றேன், அதுவும் தரிசனத்திலே. 72 நவம்பரில் வேத வசனத்தின்படி முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தேன். பிரியமானவர்களே, ஓடுகிற ரயிலில் அந்த நாளில் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். 73 ஜனவரி மாதம், ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே மூக்குப்பேரியில் நடந்த, நெல்லை மாவட்டத்தில் உள்ள மூக்குப்பேரியில் நடந்த அசனத்திலே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பேச கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து பிரியமானவர்களே, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் நாட்களிலே பன் ரொட்டியிலேயும் அந்த மே மாதத்திலே விழுப்புரத்திலேயும் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேச கர்த்தர் ஆச்சரியமாய் வாசலை திறந்து தந்தார். ஒரு 22 வாலிபனாக அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தேன். எங்களுடைய ஆரம்ப நாட்களிலெல்லாம் பிரியமானவர்களே, தெரு பிரசங்கம் என்றாலும் இயேசுவின் வருகையை பற்றி தான், ஒரு வீட்டு கூட்டமானாலும் இயேசுவின் வருகையை பற்றி தான், சாட்சி கூட்டமானாலும் இயேசுவின் வருகையை பற்றி தான், கன்வென்ஷன் கூட்டமானாலும் எந்த வசனம் எடுத்தாலும் சரி, எந்த செய்தி எடுத்தாலும் சரி, அதில் ஒரு குறிப்பு இயேசு சீக்கிரமாய் வருகிறார். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே 5 கன்வென்ஷன் கூட்டம் என்றால் கண்டிப்பாக கடைசி நாளிலே இயேசு வருகிறார் என்று தான் நாங்கள் பிரசங்கிப்போம். அப்படி வளர்க்கப்பட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி மாத்திரமே நான் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலே இந்த சாட்சி என்னாலே மறக்கவே முடியாது. 1974-75 இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது சென்ட் ஜார்ஜஸ் பள்ளிக்கூடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அருமையான தேவனுடைய மனுஷன் ஐயா ஸ்டான்லி அவர்கள் வந்து என்னை சந்தித்தார். அப்போதான் தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றிலே நிறைவேறியிருக்கிறது என்பதை என்னோடு கூட அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு எனக்கு அது மிக ஆச்சரியமாக இருந்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இஸ்ரவேல் தேசம் பிறந்திருக்கிறது. இன்றைக்குள்ள வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் எனக்கு சொல்லும்போது அது மிக ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாட்களிலிருந்து பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்களை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு வரலாற்றிலே எப்படி நிறைவேறியிருக்கிறது என்பதை நான் போகிற இடங்களிலே எனக்குள்ள கிருபையின்படி நான் சொல்ல ஆரம்பித்தேன். 1989 பிரியமானவர்களே, நவம்பர் மாதம் வார்சா ஒப்பந்த நாடுகளாகிய கம்யூனிச நாடுகள் சிதறி, பிரியமானவர்களே, ஐரோப்பிய ஐக்கிய நாடு உருவாகும் என்று நான் ஏசியல நவம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கர்த்தருடைய செய்தியை கொடுத்தேன். ஆங்கிலத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு போய் மொழிபெயர்த்த சகோதரர் என்னை பார்த்து சிரித்து விட்டார். கூட்டம் முடிந்தவுடனே கேட்டார், எப்படி இந்த கம்யூனிச நாடுகள் அமெரிக்க நேச நாடுகளோடு கூட சேர முடியும்? வார்சா ஒப்பந்த நாடுகள் எப்படி அமெரிக்க நேச நாடுகளோடு கூட சேர முடியும்? இதெல்லாம் வரலாற்றில் நடக்குமா? ஒருவேளை இது நடப்பதாக இருந்தாலும் இப்போ உடனே நடக்க முடியுமா என்று கேட்டேன். நான் சொன்னேன், கண்டிப்பாக உடனே நடக்கும், ஆனால் அது எப்படி நடக்குமே எனக்கு சொல்ல தெரியவில்லை. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்று நான் சொன்னேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதத்திலேயே வார்சா ஒப்பந்தம் உடைந்து வார்சா ஒப்பந்த நாடுகள் அமெரிக்க நேச நாடுகளோடு கூட சேர ஆரம்பித்தன. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு தந்தது. நான் செய்த ஒரு பிரசங்கம்,
பிரியமானவர்கள் பெரிய தீர்க்கதரிசி அல்ல, வேதத்தை நேசிக்கிற ஒரு மாணவர். வேதத்திலிருந்து நான் கொடுத்த ஒரு வசன வெளிச்சம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வரலாறாக மாறுவதை பார்க்கும் போது மிக ஆச்சரியமாக இருந்தது. 1990 ஒருமுறை எங்களுடைய சபையில் அண்ணா நகரில் USSR ப்ராஃபஸி அண்ட் ஈவெண்ட்ஸ், சோவியத் யூனியன் தீர்க்க தரிசனம் நடப்பும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நான் ஒரு ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அந்த நாட்களிலேயே அதை வீடியோ பதிவு செய்தார். ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களை சென்னையில் உள்ள அண்ணா நகரில் சோவியத் யூனியன் சிதைவுற்று ரஷ்யா தலைமையேற்கும், சோவியத் யூனியனை குறித்து வேதத்தில் வாசிக்கவில்லை ஆனால் ரஷ்யாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு வடக்கத்திய கூட்டமைப்பு ரஷ்யாவுடைய தலைமையில் வரும் என்ற ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கித்தேன். திங்கட்கிழமை சோவியத் யூனியன் சிதைவுற்றது. எனக்கு சில அன்பான நல்ல படித்த மூத்த விசுவாசிகள் இடத்துல வந்து சொன்னார்கள், தயவுசெய்து இந்த சிடியை, அப்பெல்லாம் கேசட், வீடியோ கேசட், இந்த வீடியோ கேசட்டை வெளியிட வேண்டாம். நேற்று சென்னையில் சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, திங்கட்கிழமை சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சு, இது சில வேளைகளில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், தயவுசெய்து இந்த சிடியை வெளியிட வேண்டாம், இந்த கேசட்டை வெளியிட வேண்டாம் என்று கூட என்னிடத்தில் வந்து கேட்டார்கள். கர்த்தர் ஆச்சரியமாக இந்த காரியத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் பிரியமானவர்களே, அப்போது இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்த மார்கரெட் தாட்சர் அவர்கள் இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடு உருவாவதற்கு எதிராக இருந்தார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த செய்தியில் சொன்னேன், ஒன்று மார்கரெட் தாட்சர் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் மார்கரெட் தாட்சரை பதவியிலிருந்து தூக்கி எறிவார்கள் என்று சொன்னேன். 11:30 சென்னையில் நடந்த சபை ஆராதனையில் இதை நான் சொல்லி கொண்டிருந்தேன். நம்முடைய நேரப்படி மதியம் 1:30 அளவுக்கு அவர்கள் வெளிநாட்டு பயணத்தில் இருக்கும்போதே வரலாற்றிலே முதல் முறையாக இங்கிலாந்து பிரதம மந்திரி பதவியிலிருந்து இறக்கப்பட்டு ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த டோனி பிளேயர் பிரதம மந்திரி ஆக்கப்பட்டார். இன்னொரு ஆச்சரியத்தை கொடுத்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதாகமத்திலே 1/3 தீர்க்க தரிசன பகுதிகள், 33%. வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் தோன்றுகின்றன, வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் வீழ்ந்தன. நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு செய்தியாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் வந்தார்கள், வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி அந்த ராஜாக்களுடைய முடிவு இருந்தது. நம்ம ஹிஸ்டரி ஹிஸ்டரி என்று சொல்றோம், பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்டரி வரலாற்று பாடம் என்றால் நடந்து முடிந்த சில வரலாற்று நிகழ்வுகளை படிக்கிற பாடம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களை, ஹிஸ்டரி என்று சொன்னாலே ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இட் இஸ் ஹிஸ்டோரி, இட் இஸ் ஹிஸ்டோரி, ஹி இஸ் த பிகினிங், ஹி இஸ் தி எண்ட், ஹி இஸ் த மூவ் ஆஃப் த ஹிஸ்டரி. அவரே ஆதியும் அந்தமும், பிரியமானவர்களே அவரே நடப்புமாக இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே சம்பவங்கள் நிறைவேறின, நிறைவேறி கொண்டிருக்கின்றன, இனியும் நிறைவேறும். பிரியமானவர்கள், 1992 நாளை நடப்பது என்ன என்ற தலைப்பிலே இதே இடத்துல வைத்து 5 சிறப்பு வேத பாடம் நடத்தினோம். தானியல் தீர்க்க தரிசனத்திலிருந்து எப்படி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் வரலாற்றில் நிறைவேறி இருக்கின்றன, நிறைவேறி கொண்டிருக்கின்றன, நாளை நடப்பது என்ன என்ற தலைப்பில். இன்னொரு சில ஆண்டுகள் கடந்து போகும்போது அதில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறினதை பார்த்த உடனே கர்த்தர் வாரப்படுத்தினபடினாலே 2006 சென்ட் ஜார்ஜஸில் நாளை நடப்பது என்ன என்ற தலைப்பில் ஒரு வேத பாடத்தை நடத்து. அருமையான என்னுடைய தம்பி தேவ ஊழியர் தேவிர் இளவரசன் அவர்கள் சிறப்பாக அந்த கூட்டங்களை ஒவ்வொரு நாளும் வந்து நடத்தி தந்தார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களை, சென்னையில் அது ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கினது என்று சொன்னாலும் மிக ஒரு சபை ஊழியனாக, ஒரு சிறிய சபையினுடைய ஊழியனாக அப்படி ஒரு குருசேட், ஒரு படை முயற்சி கூட்டம் நடத்த முடியுமா என்ற கேள்வி இருந்தது. கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் உதவி செய்தார். 2006 பேசின அநேக தீர்க்க தரிசனங்கள் பிரியமான ஒரு கிளஸ்டராக, ஒரு கூட்டாக 2009 முடிவில் 2010 தொடக்கத்தில் நிறைவேறுவதை பார்க்க முடிந்தது. அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 2010 செய்தியான உடனே பிரியமான 2010
நாளை நடப்பது என்ன என்பதற்கு பதிலாக வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து நடப்பது என்ன என்ற தலைப்பில் இன்னொரு படை முயற்சி கூட்டம் நடத்தினோம். அநேக தேவ ஊழியர்கள் அந்த முறை ஒத்துழைத்தார்கள். உங்களிலே அநேகர் அந்த கூட்டங்களிலே வந்து பங்கு பெற்றீர்கள். அந்த முறை அருமையான தம்பி டேவிட் இளவரசன் அந்த கூட்டங்களை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த கூட்டங்களிலே மூன்றாவது நாள் சீக்கிரத்திலே டெமோக்ரஸி தோல்வியிட்டு வேறொரு ஆட்சி முறை வர வேண்டும் என்று சொன்னேன். சில மாதங்களுக்குள்ளாகவே பிரியமானவர்கள் அநேக நாடுகளில் டெமோக்ரஸி தோல்வியுற்றது. அப்போது பெங்களூர்லேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் மூன்றாவது நாள் இப்படி பேசுனீங்க, இப்போ இப்படி செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று. தாழ்மையாக சொல்லுகிறேன், நான் பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் இல்லை, நான் தீர்க்கதரிசனம் சொன்னதினாலே அது நடக்கவும் இல்லை. கர்த்தர் இப்படி நடக்கும் என்பதை வேத வசனத்தில் வெளிப்படுத்துகிற கர்த்தர் வெளிப்படுத்துகிறதே நான் ஜனங்களோடு கூட கர்த்தர் கொடுக்கிற பாரத்தின்படி பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிரியமானவர்கள், அந்த நாட்களிலே நான் சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பிய ஐக்கிய நாடு, அன்றைக்கு ஐரோப்பிய ஐக்கிய நாடு உருவாகிவிட்டது. இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடு சில மாற்றங்களின் வழியாக கடந்து போக வேண்டும். சில நாடுகள் சேர வேண்டும், சில நாடுகள் விலக வேண்டும். இந்த ஐரோப்பிய ஐக்கிய நாடு பிரியமானவர்களே சீக்கிரத்திலே ஒரு 10 நாடுகள் தலைமை ஏற்ற ஒரு கூட்டமைப்பாக மாறும். அதிலிருந்து ஒரு தலைவன் வருவான். அதிலிருந்து வருகிற ஒரு தலைவன், அவன் கண்டிப்பாக கடைசி நாட்களில் அந்திகிறிஸ்துவாக இருக்கலாம். எப்போதுமே ஃபியூச்சர் ப்ராஃபஸி, வரப்போகிற தீர்க்க தரிசனங்களை கணிக்கலாமே ஒழிய அறுதியிட்டு சொல்ல முடியாது. வி கேன் ஸ்பெகுலேட் ஃபியூச்சர் ப்ராஃபஸிஸ், வி ஷுட் நாட் இன்டர்பிரட் ஃபியூச்சர் ப்ராஃபஸிஸ், வி கேன் ஸ்பெகுலேட், கணிக்கலாம். பிரியமானவர்களே, அன்றைக்கு சொன்னது போலவே எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம், எப்படி ஆகலாம் அந்த கூட்டமைப்பில் இங்கிலாந்து இருக்க முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கிலாந்து அந்த கூட்டமைப்பட்டு வெளியேற வேண்டும். அந்த சிங்கமும் பால சிங்கங்களும் ஒரு கூட்டாக இருக்கும். அது எப்படி நடக்கும் என்று யோசித்து கொண்டதும் நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று நினைத்தோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இங்கிலாந்து, பிரியமானவர்களே, ஐரோப்பிய ஐக்கிய நாட்டிலிருந்து விலகிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு செய்திகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. 1900 பிரியமானவர்களே, 2012 விஜயவாடாவில் 3 நாள் ஒரு குருசைட் வச்சுருந்தாங்க. த லாஸ்ட் சாப்டர், கடைசி அத்தியாயம் என்ற தலைப்பில் இந்த குருசைடில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு, முதல் நாள் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த வேர்ல்ட், ரெண்டாவது நாள் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் இஸ்ரேல், மூன்றாவது நாள் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த சர்ச். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையில் கர்மேலில் தொடர்ந்து ஒரு 2 வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 13 பாடங்களை முடித்து 14 பாடத்துக்கு வந்திருக்கிறோம். சபையினுடைய காலங்களை குறித்து அந்த வேத பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த சபையினுடைய 7 காலங்களை குறித்து பேச வேண்டும் என்று அருமையான அந்த சபைக்கு, அந்த வேத பாடத்துக்கு அநேக ஊழியர்கள் வருகிறார்கள். அவர்கள் கொடுத்த ஒரு உற்சாகம், இதை ஒரு ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடியாக வச்சிடலாம் அந்த வாரம் என்று எங்களுடைய வழக்கமான வேத பாடத்தை ஒரு சிறப்பு வேத பாடமாக வைத்திருக்கிறோம். அதில் ஒரே ஒரு பகுதி சபையினுடைய கடைசி அத்தியாயம் என்பதை என்னாலே முடிந்த மட்டும் சுருக்கமாக இந்த பட உதவியோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தினுடைய ஒரு கடைசி அத்தியாயத்திற்கு, த லாஸ்ட் சாப்டருக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்திலே கடைசி காலம், கடைசி காலம்னு சொல்லுவாங்க, இன்னும் கடைசி காலம் வரவே இல்லையாம்பாங்க. உங்களை ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். ஸ்கூல் டே நடக்கும், ஸ்கூல் டேயில் நிறையா ப்ரோக்ராம் வைப்பாங்க. பிரியமானவர்களே, அங்கே ப்ரைமரி செக்ஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், கிண்டர் கார்டன் செக்ஷன், செகண்டரி செக்ஷன் சொல்லி நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். கடைசி ப்ரோக்ராம் பொதுவாக ஒரு தமிழ் ட்ராமா வைப்பாங்க. அந்த தமிழ் ட்ராமாவுக்கு இடையில் முன்னால் அந்த ஹெட்மாஸ்டர் இல்லைனா பிரின்ஸிபால் யாராவது வந்து அவங்க ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இப்போ கடைசி ஐட்டம் ஆரம்பிக்க போகுது, கடைசி ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுதும்பாங்க. பிரியமானவர்களே, கடைசி ப்ரோக்ராம் இந்த தமிழ் ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு. அந்த தமிழ் ட்ராமாவில் 7 சீன் இருக்கும், 7 சீன் இருக்கும், 5 சீன் இருக்கும், 6 சீன் இருக்கும். அப்போ கடைசி ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு, கடைசி ஐட்டம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த கடைசி ஐட்டத்தில் 7 சீன் இருக்குது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரமேறி
மறித்து பரமேறி பரலோகம் போன பின்பு பரிசுத்தாவியை பொழிந்தருளினார். கடைசி டிராமா கடைசி புரோகிராம் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு அந்த கடைசி புரோகிராம்ல எழுத்தின்படி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கடைசி சீனுக்கு வந்திருக்கும். கடைசி அஜெண்டா ஆரம்பிச்சிருச்சு, கடைசி அஜெண்டால கடைசி சீனுக்கு வந்திருக்கும். பிரியமானவர்கள், இந்த தீர்க்க தரிசனங்களை படிக்கணும்னு சொன்ன ஒரு ஸ்டடியாக 1 கொரிந்தியர் 10:33 இப்படியாக வாசிக்கிறோம். உலகத்தில் பொதுவாக இருக்கிற ஜனங்களை ரெண்டாக பிரிப்பாங்க, ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படியாதவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 10:33 இந்த உலகத்தில் உள்ள மக்களை, குறிப்பாக இந்த புதியற்பாட்டு காலத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கிறார். முதலாவது யூதர் என்று ஒரு கூட்டத்தார். இன்றைக்கு அவர்களை நாம் இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறோம். நீங்களும் யூதருக்கும். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் கிரேக்கர். இன்றைக்கு அவர்களை உலகத்தார், நான் இஸ்ரலைட்ஸ். மிக எளிதாக ரெண்டாக பிரிக்கலாம், இஸ்ரலைட்ஸ், நான் இஸ்ரலைட்ஸ். இஸ்ரவேலர்கள், நம்ம வேதாகமத்தில் புறஜாதி புறஜாதி என்றால் அது எந்த கீழ் ஜாதியும் இல்லை. வேதாகமத்தில் அப்படிப்பட்ட மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. புறஜாதி என்றால் இன்றைக்கு உள்ள நல்ல தமிழில் பிற இனத்தவர், இஸ்ரவேல் இல்லாத பிற இனத்தவர். புறஜாதி என்றால் புற இனத்தவர், இல்லாவிட்டால் பிற இனத்தவர். இஸ்ரவேலர், நான் இஸ்ரலைட்ஸ். இஸ்ரவேலர் பிற இனத்தை சேர்ந்தவர்கள், இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாம் கிடையாது. பிரியமானவர்களே, இஸ்ரவேலர், நான் இஸ்ரலைட்ஸ், இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இந்த ரெண்டு நமக்கு புரியுது. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுடைய சபையார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலரா என்றால் இல்லை, அவர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களா என்றால் இல்லை. அப்படியானால் அவர்கள் யார்? அவர்கள் இஸ்ரவேலிலிருந்தும் பிற இனத்தவரிலிருந்தும் தேவனுக்கென்று பிரியமானவர்கள் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார். இன்றைக்கு அவர்களை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் இஸ்ரலைட்டாக, இஸ்ரவேல் அல்லாதவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இஸ்ரவேலிலிருந்து பிற இனத்தவரிலிருந்து கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவனாக தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தீர்க்க தரிசன பகுதிகளை படிக்கும்போது, தீர்க்க தரிசன பகுதிகளை வியாக்கியானம் பண்ணும்போது இந்த மூன்று பிரிவினரையும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தீர்க்க தரிசன பகுதிகளை நம்பாவிட்டால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை நம்பவில்லை. ஒருவன் தீர்க்க தரிசன பகுதிகளை படிக்காமல் ஒதுக்கி வைத்து விடுவானே ஆனால் வேதத்திலே மூன்றில் ஒரு பகுதியை அவன் ஒதுக்கி வைத்து விட்டான். ஒருவன் தீர்க்க தரிசன பகுதிகளிலிருந்து பிரசங்கம் பண்ணாவிட்டால் அவன் வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதியிலிருந்து அவன் பிரசங்கம் பண்ணவில்லை என்று பொருளாக. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன பகுதிகளை பார்க்கும்போது இந்த மூன்று பிரிவுகளாக பார்க்கலாம். உலகத்தினுடைய கடைசி அத்தியாயம் என்று சொல்லும்போது உலகத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் இருக்கும். கடைசி சாம்ராஜ்யம் பிறந்து விட்டது, ஐரோப்பிய ஐக்கிய நாடு பிறந்து விட்டது. பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் ஆகிய ஒரு கூட்டமைப்பு உருவாயிருக்கிறது. எந்த வேளையிலையும் 10 ராஜ்யங்களை தலைமையேற்ற ஒரு கூட்டமைப்பாக இந்த கூட்டமைப்பு மாறும். அதற்கேற்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு சின்ன கொம்பு, ஒரு அந்திகிறிஸ்து, ஒரு உலக தலைவன், வரப்போகிற பிரபு எழும்புவான். இன்றைக்கு உலகத்தினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்துடுறது, லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த வேர்ல்ட். பிரியமானவர்கள், அதே போல இன்றைக்கு இஸ்ரவேலினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இஸ்ரவேலர்கள் பிரியமானவர்களை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தார்கள், யூதர்களாக வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பிரியமான சரியாக 40 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு தலைமுறை முடிவதற்குள்ளாக எருசலேம் முற்றுமாக அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல உலகத்தின் 4 பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டார். இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே கிடையாது. உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார். தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எழுத்தின்படியே நிறைவேறும்படிக்கு 1947 1947 மீண்டுமாக இஸ்ரவேல் என்னும் தேசம் பிறந்தது. கடைசி அத்தியாயம்
இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயம் தொடங்கியது. 14 தேதி ஒரே நாளில் அந்த தேசம் பிறந்தது. 15 தேதி 6 பெரிய நாடுகள் அந்த நேற்று பிறந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக 1967 ஜூன் மாதம் மீண்டுமாக எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகராக மாறியது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக எருசலேமை பூமியிலே புகழ்ச்சியாக்குவேன் என்று சொன்ன தேவன் எருசலேமை இன்றைக்கு பூமியிலே புகழ்ச்சியாக்கி விட்டார். கனிம வளம் கிடையாது, நீர் வளம் கிடையாது, சொல்லிக் கொள்வதற்கென்று எருசலேமில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள 3 பெரிய இனத்தவர் இந்த எருசலேம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார். ஏறத்தாழ உலகத்திலே 1/3 பகுதியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள், பிரியமானவர்களே, எருசலேம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். முகமதியர்கள், எருசலேம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார். யூதர்கள், இஸ்ரவேல எருசலேம் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லுகிறார்கள். தீர்க்க தரிசனம் வரலாறாக மாறுகிறது. சாலமோன் ராஜாவுடைய நாட்கள் ஏறத்தாழ 3000 முன்பாக அவனுடைய மகனுடைய நாட்களில் இஸ்ரவேல் 2 பிரிந்தது. யூதா என்றும் எப்ராயிம் என்று சொல்லி, யூதா என்றும் சமாரியா என்றும், யூதா என்றும் இஸ்ரவேலர் என்றும், 3000 இருந்த பகை, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்குள்ள பகை நீங்கும். யூதா எப்ராயின் மேல் பொறாமையா இருக்க மாட்டான், எப்ராயிம் யூதாவின் மேல் பகையா இருக்க மாட்டான். ரெண்டு பேருக்கு ஒரே ராஜா இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2700 முன்பாக ஏசாய தீர்க்க தரிசனம் சொன்னான், சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னான், எசேக்கியல் தீர்க்க தரிசனம் சொன்னான். 3000 ஓடின. ஆனால் 2 கூட்டமும், பிரியமானவர்கள், யூதாவும் இஸ்ரவேலும் ஒன்றாக இணையவே இல்லை. பெரிய பகையா இருந்தது. 1947 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இன்றைக்கு யூதா என்று எப்ராயிம் என்று கிடையாது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அவர்கள் ஒரே ராஜ்யமாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரே ராஜா இருக்கிறான். பிரியமானவர்களை, நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தி. அந்த நாட்களில் நாட்களில் அது தீர்க்க தரிசனம். பிரியமானவர்கள், நம்முடைய நாட்களில் அது செய்தி. எரேமியாவின் நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனம். தானியல் நாட்களிலே அது செய்தி. தானியல் நாட்களிலே ஒரு தீர்க்க தரிசனம். அலெக்சாண்டருடைய நாட்களிலே அது செய்தி. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்கள் வரலாறாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேலுடைய கடைசி அத்தியாயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தின் கடைசி அத்தியாயத்தை குறித்து, இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயத்தை குறித்து வேதத்தில் இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் மலிந்திருக்கும். ஏனால் இஸ்ரவேலிலிருந்தும், பிரியமானவர்களே, புறஜாதியாரிலிருந்து, உலகத்திலிருந்து தமக்கென்று பிரித்தெடுத்த சபையை குறித்து எத்தனை தீர்க்க தரிசனங்கள் இருக்க வேண்டும்! இவ்வுலகத்திற்கு ஒரு முடிவு இருக்குமானால், இஸ்ரவேலுக்கு ஒரு முடிவு இருக்குமானால், இன்றைக்கு சபையினுடைய கடைசி அத்தியாயம், கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி பக்கங்கள், கடைசி பக்கங்களுடைய கடைசி பாராக்கள், கடைசி பாராக்களுடைய கடைசி சில வரிகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் சொல்லுகிறேன், சபையினுடைய கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி பக்கங்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். மத்தேயு 16:18 இயேசு சொன்னார். பேதுருவை பார்த்து, பேதுரு, நான் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு கூழாங்கல்ல இருக்கிற, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். எந்த பாறை? இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டின் மேல். நாசிரியத்தில் பிறந்த, நாசிரியத்திலிருந்து நன்மையான எந்த காரியமும் வர முடியாது. இந்த நாசிரியத்தில் பிறந்து, இந்த மண்ணிலே வாழ்ந்து, பிரியமானவர்களே, மத துரோகி என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, பிரியமான நார் நாரா அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டாரே ஒருவர், அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று நம்புகிற பைத்தியக்காரர், நம்மோடு கூட விளையாடினவர், நம்முடைய தெருவில் இருந்தவர், யோசேப்பை தெரியும், மரியாதை தெரியும், அவங்க பிள்ளைகளை நமக்கு தெரியும், ஏதோ சில அற்புத அடையாளங்களை செய்தான், வேத பண்டிதர்கள், மத போதகர்கள், நம்முடைய மதத்தினுடைய
காவலர்கள் புரவலர்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியாத இவன் சரியா தப்பா என்று சொல்லி, இவன் உண்மையாகவே மாம்சத்தில் வழிபட்ட தேவன் என்றால் அவர்கள் அவனை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்திருப்பார்களா? இவன் தேவ குமாரனா இருந்தால் தேவன் இவனை காப்பாற்றி இருக்க மாட்டாரா? பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது. இவன் தேவனா? நிச்சயமாக அறிவு சார்ந்த கேள்வி. எவ்வளவுதான் நம்முடைய அறிவை தீட்டி பார்த்தாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் படித்தவர்கள், விஞ்ஞானிகள், அறிவுஜீவிகள், பொருளாதார நிபுணர்கள், அரசியல் தலைவர்கள், மன்னர்கள், அரசர்கள், ராஜாக்கள், பாமரர்கள், உலகத்திலே மூன்றில் ஒரு சதவீதம் இந்த இயேசு தேவன் என்று சொல்லுகிறார்களே. பிரியமானவர், இந்த இயேசு யார்? இந்த இயேசு யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுதான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை கொண்டு என் சபையை நான் கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். அதற்கு என் சபை, மை சர்ச் என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சபை என்பதற்கு கிரேக்கத்தில் எக்லீசியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சபை என்பது நம்முடைய தமிழில் சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல் தான். சங்கீத சபை, சட்ட சபை, அழைக்கப்பட்டவர்களுடைய, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூடுகை, அதை நாம் சபை என்று சொல், சட்ட சபை என்று சொல்லுகிறோம், சங்கீத சபை என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, சபைங்கிறது வேற ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டுடைய கூடுகள். நம்முடைய கிறிஸ்தவ சபையை பொதுவாக இரண்டாக நாம் பிரிக்கலாம். ஒன்று யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. இன்னொன்று லோக்கல் சர்ச், உள்ளூர் சபை. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தெருவிலையும் பிரியமானவர்கள் அந்த ஊழியனை கொண்டு, அந்த போதகனை கொண்டு ஒரு அழைக்கப்பட்டுடைய கூடுகை, இதைத்தான் நம்ம சபை என்று சொல்றோம். செய்திக்குள்ள கடந்து போவதற்கு முன்பாக ஒரு ஐந்து குறிப்பை மனதில் ஆலயமாக வைத்துக் கொள்ளுங்க. சபை, சபைன்னு சொல்றது ஒரு கட்டிடம் கிடையாது. இந்த கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் சபை அல்ல. ஓமந்தூர் மாளிகையில் கூடினாலும் அது சட்ட சபை தான். செயின்ட் ஜார்ஜஸ் கோட்டையில் கூடினாலும் அது சட்ட சபை தான். ஊட்டியில் போய் கூடினாலும் அது சட்ட சபை தான். எந்த இடத்துல கூடுகிறோம் என்பதல்ல, அங்கே கூடி வருகிறவர்களை தான் சபை என்று சொல்லுகிறோம். சட்டம் ஏற்றுகிற ஒரு சபை. அப்ப கிறிஸ்தவ சபை என்று சொல்லுவது இயேசுவை தெய்வமாக, இல்லாவிட்டால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய கூடுகை தான் சபை என்று சொல்லுகிறோமே ஒழிய இந்த கட்டடம் சபை அல்ல. இன்றைக்கு கோயில், ஆலயம் என்ற சொற்கள் எல்லாம் பயன்படுகின்றன. பிரியமானவர்களே, ஒரு மூர்த்தி இருக்கிற இடம், ஒரு விக்கிரகம் இருக்கிற இடத்தை கோயில் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு கையால் செய்யப்பட்ட ஆலயத்தில் தேவன் இருக்க மாட்டார் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொன்னாரானால், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னார் வழி, அவர் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. சிற்றாலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. பேராலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. ஏன் இயேசு சொன்னாலும் ஆலயத்தை இடித்து போடுங்கள் தான் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ஹாலில் கூடினாலும் சரி, ஏர்கண்டிஷன் ஹாலில் கூடினாலும் சரி, மரத்தடியில் கூடினாலும் சரி, இல்லை அண்டர் கிரவுண்டில் கூடினாலும் சரி, பிரியமானவர்கள் குடிசையாக இருந்தாலும் சரி, சபை என்று சொல்லுகிறது கூடி வருகிறவர்கள் தானே ஒழிய பிரியமானவர்களை கட்டடம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஆலயம் என்ற ஒரு ஃபினாமினா கிடையாது. கோயில், கோ இருக்கிற இடம், பிரியமானவர்களே, கோயில் நம்முடைய இருதயம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர் சொல்லி வைத்தார், நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புட்பம் சாட்சியே சுற்றி வந்து முணுமுணுன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமா அப்படின்னு நாதன் உள்ளிருக்கிறார். நீ ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு இதை போய் கோயில் கோயில் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேங்கிற, அப்படி என்னடா கோயில் இருக்குது? நீ தானே நடமாடும் ஆலயமா இருக்கிறாய். அதனால்தான் பிரியமான சிவஞான போதர் சொன்னார், உன்னை கோயில் ஆக்கி அவரை தொழு என்று சொன்னார். தேவன், இறைவன் குடியிருக்கிற கோயிலாக உன்னை மாற்றி நீ அவரை தொழுதுகள், தொழுதுகள், தொழுகை என்று சொல்வது பிரியமான வெறும் பாடல் பாடுவதல்ல. என்றைக்கு நாம் அவர் குடியிருக்கிற கோயிலாக மாறுகிறோமோ அதுதான் தொழுகை. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவத்திலேயும் சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. நான் சர்ச்சு கட்டுறேன், சர்ச்சு கட்டுறேன்லாம் சொல்ல முடியாது. சர்ச்சு கட்டுற வேலையை அவர் நம்மகிட்ட கொடுக்கவே இல்லை. ஒரு ஆராதனை ஸ்தலம் நமக்கு தேவைப்படலாம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது, நான் முன்பு சொன்னது போல இது பரிசுத்தவான்களுடைய கூடுகை. மூன்றாவதாக, சபை என்பது, தம்பி, சபை என்பது அவருக்கு சொந்தமானது. சபை என்பது அவருக்கு சொந்தமானது. இது என் சபை, உன் சபை என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. என் சபைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் சபையை நான் கட்டுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சபை அவருக்கு சொந்தமானது. சபை நமக்கு சொந்தமானதல்ல, சபை மனுஷருக்கு சொந்தமானதல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. யாருமே சபையில் உரிமை கோர முடியாது. இது என் சபை, இது ஓ சபை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான்காவது ஒரு குறிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த சபை கட்டுகிற வேலை அவரே செய்கிறார். அவர் தான் சபையை கட்டுறார். என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். நாம் அவர்களுக்கு உடன் பணியாளியாக இருக்கிறமே ஒழிய நாம் சபை கட்டி கொண்டிருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசுவே தேவகுமாரன் என்ற வெளிப்பாட்டின்மே, யாரெல்லாம் இயேசுவை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த வெளிப்பாட்டின் மேலே கர்த்தருடைய சபை கட்டப்பட்டு வருகிறது. குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரத்தை கேட்டேன். உலகத்தில் நிறைய சபை இருக்கு. கேத்தலிக்குங்கிறோம், அப்புறம் சீர்திருத்த சபை சிஎஸ்ஐங்கிறோம், லூதரன்கிறோம், பேப்டிஸ்டுங்கிறோம், அப்புறம் பெந்தகோஸ்த சபை ஏ டு செட். நல்ல வேலை இங்கிலீஷில் 26 எழுத்து இருக்குது. இந்த 26 எழுத்தையும் அப்படி மாற்றி போட்டு இப்படி மாற்றி போட்டு பிரியமானவர்களே நிறைய சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். இதில் இயேசு கட்டுற சபை எது? நான் அந்த ஊழியக்காரத்தை கேட்டேன், அசை இயேசு கட்டுற சபை எதுன்னு. அவர் சொன்னார், தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வரேன்னார். இயேசு கட்டுற சபை எதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் வரேன்னார். இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி, இதில் எந்த சபை இயேசு கட்டுகிற சபை? கட்டுறாரா? கட்டி முடிச்சிட்டாரா? இல்லை இந்த பயலர்கள்லாம் வச்சு ஒன்று கட்ட முடியாதுன்னு பாதியில் விட்டுட்டாரா? அவர் சியோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார்னு இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கிறாரா? இயேசு கட்டுகிற சபை என்ன? அதுக்கு ஒரு அடையாளம் என்ன? இயேசு ஒரே ஒரு அடையாளம் சொன்னார். எல்லாம் நல்லா கவனிங்க. இயேசு கட்டுகிற சபைக்கு இயேசு சொன்ன ஒரே ஒரு அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, அதாங்க இயேசு கட்டுற சபை. அப்போ மற்றதெல்லாம் ஒன்று பிசாசு கட்டுற சபை, இல்லைன்னா மனுஷர் கட்டுற சபை. இயேசு கட்டுகிற சபைக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே உள்ள ஒரே ஒரு அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் என்றால் என்ன? இப்போ இந்த உள்ளே வர்றதுக்கு இந்த ஒரு 3-5 வாசல் இருக்கு. இந்த வாசல் வழியாக உள்ளே வந்தோம், இந்த வாசல்கள் வழியாக வெளியே போகும். பாதாளத்தின் வாசல் என்று ஒரு வாசலை சொல்லலை, வாசல்கள் என்று பன்மையில் சொல்கிறார். அப்போ நிறைய வாசல்கள் இருக்குது. எந்தெந்த வாசல் வழியெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போகலாம், அதுதான் பாதாளத்தின் வாசல்கள். பாதாளத்தில் உள்ள காரியங்கள் எந்தெந்த வாசல் வழியெல்லாம் வெளியே வருது, அதான் பாதாளத்தின் வாசல்கள். ஒரு கருத்தரங்கில் எல்லாரையும் கூப்பிட்டு நம்மை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய 3 காரியங்களை எழுதுங்கன்னு சொன்னேன். எல்லாரையும் பார்த்து சொன்னேன், ஏதாவது முக்கியமாக அவங்க மனதில் படுற 3 காரியங்கள், நம்மை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடிய 3 காரியங்கள். கிட்டத்தட்ட எல்லாரும் எழுதின ஒன்று பொய். பொய்யர் அனைவரும் என்ன மரணமாகி அக்கினியின் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவார். விபச்சாரம், வேசித்தனம், கொலவு, களவு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பாதாளத்துக்குள்ள கொண்டு போகும். பிரியமாக அப்போ ஒரு சபையில, ஒரு ஊழியத்தில், ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பொய் அவனை மேற்கொண்டு இருக்குமே ஆனால் இயேசு அவனை கட்டவில்லை. ஒரு சபையை போய் மேற்கொண்டிருக்குமேயானால், ஒரு ஊழியத்தை போய் மேற்கொண்டிருக்குமேயானால், பிரியமான தாழ்மையாய் தைரியமாய் சொல்லுகிறேன், இயேசு கட்டுகிற சபைக்குள்ள ஒரே ஒரு அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்கள், ஒரு ஊழியத்திலே ஒருவேளை விபச்சாரம் மேற்கொண்டிருக்குமேயானால், வேசித்தனம் மேற்கொண்டிருக்குமேயானால், அது தேவன் கட்டுகிற சபை அல்ல. சாது சுந்தர் சிங் சொன்னார், தலைக்கு மேலே பறக்கிற காக்காவை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. தலைக்கு மேலே பறக்கிற காக்காவை ஸ்டாப் பண்ண முடியாது.
ஆனா கண்டிப்பாக தலையில காக்கா கூடு கட்ட விட மாட்டோம். நெருங்கி நிற்கிற பாவங்கள் இருக்கலாம், நம்மை விழத்தள்ளுகிற பாவங்கள் இருக்கலாம். என்றைக்கு ஒரு ஊழியர், குறிப்பாக ஒரு சபையை நடத்துகிற போதகன் பாவத்தை நீதிப்படுத்துகிறானோ, கள்ளக்கணக்கை நீதிப்படுத்துகிறானோ, விபச்சார வேசித்தனத்தை நீதிப்படுத்துகிறானோ, அது பரவாயில்லை என்று நினைக்கிறானோ, அன்றைக்கு அவனுக்கு தேவ நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். நித்தியத்தை குறித்த நம்பிக்கை அவனுக்கு இல்லை என்று ரவி சக்கரியா சொல்லுகிறார். எப்படி ஒரு ஊழியனாலே பாவம் செய்ய முடிகிறது? இட்ஸ் வெரி சிம்பிள். எ சர்வன்ட் ஆஃப் காட் இஸ் ஏபிள் டு சின் பிகாஸ் ஹி டசன்ட் பிலீவ் இன் காட். எ சர்வன்ட் ஆஃப் காட் இஸ் ஏபிள் டு சின் பிகாஸ் ஹி டசன்ட் பிலீவ் இன் ஹெல். எ சர்வன்ட் ஆஃப் காட் இஸ் ஏபிள் டு சின் பிகாஸ் ஹி டசன்ட் பிலீவ் இன் ஜட்ஜ்மெண்ட். ஒரு தேவ ஊழியன் பாவம் செய்கிறான், ஏன் தெரியுமா? அவனுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. ஒரு தேவ ஊழியன் பாவம் செய்கிறான், அவனுக்கு நரகத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. ஒரு தேவ ஊழியன் பாவம் செய்கிறான், அவனுக்கு நியாய தீர்ப்பை குறித்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருக்குமானால், ஐயோ நான் பொய் சொன்னா நரகத்துக்கு போவேனே என்று நம்புவானே ஆனால் அவனால பொய் சொல்ல முடியாது. அப்படியான அவன் பிரசங்கிக்கிறானே. ஆதாய தொழில் பெஸ்ட் ப்ரொஃபஷன். வேற எந்த ப்ரொஃபஷன் இவ்வளவு வருமானம் வரும்? எந்த ப்ரொஃபஷன் ஐயா ஐயா ஐயான்னு கூப்பிட போறாங்க. நல்ல வேலை, நல்ல உத்தியோகம். தேவன் கட்டுகிற சபையினுடைய ஒரே அடையாளம், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பிரியமான செய்திக்குள்ளாக வேகமாய் கடந்து போகிறேன். அப்படியானால் இந்த சபை என்றைக்கு பிறந்தது? நம்மில அநேகர் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு பின் 30 எருசலேமில் பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு சிலர் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வந்து இறங்கினார். தேவனுடைய சபை அன்றைக்கு பிறந்தது 30 2000 முன்பாக. இப்படிப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள் கிடையாது, போக்குவரத்து சாதனங்கள் கிடையாது. 30 எருசலேமிலே ஒரு மேலறையிலே பிறந்த சபை வரலாற்றிலே, பிரியமானவர்களே, ஒரு பெரிய உலகளாவிய இயக்கமாக மாறியது. அதற்கு முன்பும் கிடையாது, அதற்கு பின்பும் கிடையாது. மேற்கே ஸ்பெயின் வரைக்கும் சபை போனது. ஸ்பெயினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இன்றைக்கு அமெரிக்கா என்று சொல்லுகிறோம். கிழக்கே அந்த சபை இந்தியா வரைக்கும் வந்தது. நம்முடைய தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு அனாதி தீர்மானம் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே பாய்கிற 4 ஒரு நதி நம்முடைய தாய் திருநாட்டிலே பாய்கிற சிந்து நதி. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்து என்பது என்னுடைய தேசத்தினுடைய பேர், இது ஒரு மதத்தினுடைய பேர் அல்ல. சிந்து நதி பாய்கிற இடத்திலே வாழ்ந்த மக்களை சிந்துக்கள் என்று சொன்னார்கள். பாரசீகர்கள் அதை உச்சரிக்க முடியாமல் ஹிந்துக்கள் என்று சொன்னார்கள். ஆங்கிலேயர்கள் அதை இந்துக்கள் என்று மாற்றிவிட்டார்கள். என்னுடைய தேசத்தினுடைய பெயர் எந்த புராணத்திலோ எந்த இதிகாசத்திலோ இடம்பெறுவதற்கு முன்பாக என் தேசத்தினுடைய பெயர் முதல் முதலாக இடம்பெற்ற புத்தகம் என்னுடைய பரிசுத்த வேதாகமா. இந்து தேசம் என்ற பெயர் எழுதப்பட்ட முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, 1 12 சீடர்களிலே ஒருவன். அமெரிக்காவுக்கு அனுப்பப்படவில்லை, ஜப்பானுக்கு அனுப்பப்படவில்லை, இங்கிலாந்து ஜெர்மனிக்கு அனுப்பப்படவில்லை, எந்த ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக அந்த 12 சீடர்களிலே ஒருவன் என்னுடைய தாய் திருநாட்டுக்கு அனுப்பப்பட்டான். பிரியமானவர்களே, வரலாற்றில் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தோமா கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரவில்லை. தோமா வருவதற்கு முன்பாகவே இந்தியாவிலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே பார்த்தர் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்தியாவிலிருந்து போனவர்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளிலேயே, பிரியமானவர்களே, அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்களிலேயே என்னுடைய இந்தியாவிலிருந்து போனவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்தியாவிலே இருந்தபடினாலே தான் தோமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறான். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் அழைக்கப்படவில்லை. அந்த பெயர் தோமாவுக்கே தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர்கள் மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்டார். நாம் இயேசு ஜீசஸ் என்று சொல்லி அவருடைய பெயர் ஈசஸ், அவரை ஈசன் என்று அழைத்தார். வரலாற்றுக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. பிரியமானவர்களே, சுவாமி விவேகானந்தர் அவருடைய குறிப்பின்படி ஏறத்தாழ 1 84 84 விழுக்காடு நம்முடைய உறவுகள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், முன்னாள் குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார், ஐரோப்பிய நாடுகளிலே இயேசு என்று ஒருவனுடைய பெயரை கேட்பதற்கு முன்பாக இந்தியாவிலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் இது மேற்கிலிருந்து வந்த மதம் என்று.
இல்லை பெரிய மானம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 30 ஆண்டுகளுக்குள்ளாக, 1st century இறுதிக்குள்ளாக இது உலக அளாவிய ஒரு பெரிய இயக்கமாக மாறியது. இந்த கிறிஸ்துவின் சபையை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமைகளிலே மத்தேயு 13 அதிகாரத்திலே 7 உவமைகளிலே சொன்னார். தேவனுடைய சபை, தேவனுடைய ராஜ்யம், சபை என்று சொல்ல அவருடைய கிங்டம், அவர் தான் அதுக்கு கிங். அவருடைய கான்ஸ்டிடியூஷன், அவருடைய அரசியல் சாசனம் தான் அதனுடைய கான்ஸ்டிடியூஷன். அவருடைய சட்டங்கள் தான் அந்த ராஜ்யத்தினுடைய, அந்த அரசினுடைய சட்டங்கள். பிரியமானவர்களே, அது ஏதோ வரப்போகிற ஒரு அரசு அல்ல. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, சபையை குறித்து 7 உவமைகள் சொன்னால், 1 உவமையினால் அதை விளக்க முடியவில்லை. 1st சொன்னார், அந்த தேவனுடைய ராஜ்யம் விதைக்கிறதற்காக ஒருவன் புறப்பட்டு போகிறான். அந்த விதைக்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. 4 விதமான நிலங்களில் விதைக்கிறான். நல்ல நிலம், முள்ளுள்ள இளம், பாதை, பாறை என்றெல்லாம் பார்க்க. பிரியமானவர்களை, அன்றைக்கு ஆரம்பித்த அப்போஸ்தல ஊழியம் இந்த நாள் மட்டுமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. 2nd உவமையில் இயேசு சொன்னார், அந்த எஜமான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது களைகளை சத்துரு விதைக்கிறான். களைகள் வளர ஆரம்பித்தன. போய் கேட்கிறார்கள் உதவியாளர்கள், ஐயா களைகளை பிடுங்கி போடட்டுமா? எஜமான் சொன்னான், இல்லை களைகளை பிடுங்கி போட வேண்டாம், நீங்கள் களைகளை பிடுங்குகிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை கோதுமையை பிடுங்கி விடுவீர்கள். ஏன்னா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு வேடிக்கையான உண்மை. பிரியமானவர்கள், அன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என்னோடு கூட தாளந்திலே கையிடுகிறேனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஆனால் ஒருவனுக்காக யூதாஸ் பேரில் சந்தேகம் வரல. ஒருவேளை பேதருக்கு தாம் பேரில் சந்தேகம் வந்தது, யோவானுக்கு தாம் பேரில் சந்தேகம், மாஸ்டர் இசிட்டாய், ஐயரே நானா, ஐயரே நானா என்று கேட்டான். ஒருவராக யூதாசை சந்தேகப்படலை. இன்றைக்குள்ள கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள ஊழியர்கள், அவங்க மேலே நமக்கு சந்தேகமே வராது. ஒருவேளை நம்ம பேரில் வந்தாலும் நமக்கு சந்தேகம் வரும். அவங்கள நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்டவர் சொல்றார், அவங்களெல்லாம் நீங்க பிடுங்கி போட வேண்டாம், உங்களுக்கு தெரியாதுன்ட்டார். பிரியமானவர்களே, அன்றைக்கு சபை ஆரம்பித்த புதிதிலே பொய் சொன்ன அனனியா சப்பிரா கீழே விழுந்து மரித்தார். ஒரு மாயவித்தக்காரனாகிய சீமோன் அவன் பார்வை இழந்தான். ஆனா 1st century கடைசியிலே, அப்போஸ்தலருடைய காலத்திலேயே பேதுரு எழுதுகிறார், உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள் என்று. யூதா சொல்லுகிறார், அவர்கள் உங்கள் விருந்திலே, அன்பின் விருந்திலே கரைகளாய் இருக்கிறார்கள் என்று. பவுல் சொல்லுகிறார், உங்களை தப்ப விடாத ஓநாய்கள், ஆட்டுத்தோலை பொறுத்த ஓநாய்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. யோவான் சொல்லுகிறார், இப்பொழுதே அந்திகிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது என்று. என்ன ஆயுது? வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை நீ பொய்யர் என்று கண்டறிந்தாய். அப்போ அனனியா சப்பிரா விழுந்தது போல, ஏன் இந்த கரைகள் விழல, ஏன் இந்த கள்ள போதர்கள் விழல, ஏன் தேவன் இந்த கள்ள தீர்க்க தரிசிகளை அடிக்கல? களை வளர விட்டார். பிரியமானவர்களே, அங்கு இயேசு சொன்னார், இது வளரட்டும், உலகத்தின் கடைசி நாட்களில் இந்த களை பிடுங்கப்படும். 2nd, 3rd, 4, 5, 6, 7 என்று வாசித்தேன், பின்னால் இவங்களை காட்டி கொடுப்பேன். 7th உதாரணத்தில் நல்ல மீனும் கெட்ட மீனும் வலையில் இருக்குது. நல்ல மீனையும் கெட்ட மீனையும் பிரிக்கிறாங்க. கெட்ட மீன் சுட்டரிக்கும்படியா தூக்கி எறிகிறாங்க. அதை வாசிக்கும் போது ஒரு நாள் பழியர் என்னை அடித்தது போல இருந்தது. புதிதாக ஏதோ ஒன்றை கர்த்தர் காண்பிக்கிறார். 2nd உதாரணத்தில் பிரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். களையையும் கோதுமையும் பிரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். 7th உவமையில் நல்ல மீனையும் கட்டிய மீனையும் பிரிக்கிறார். 2nd உவமையில் சொல்றாரு, கடைசி காலத்தில் அது பிரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், 7th உவமையத்தில் உவமையில் அதை பிரிக்கிறார். ஒன்று அறிந்து கொண்டேன், 7th உவமை கடைசி காலம், 2nd உவமை பிரியமானவர்களே சபைக்குள்ளாக களை வந்த காலம். அப்போ 3, 4, 5, 6 2nd, 7th இடைப்பட்ட காலம். அப்போ 1 சபையினுடைய ஆரம்ப காலம். சபையினுடைய ஆரம்ப காலம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3rd உவமையில் சொல்கிறாரு, அது சின்ன கடுகு விதை, அந்த கடுகு விதை ஒரு பெரிய மரமாகி
அந்த மரத்தில் எல்லாவித பட்சிகளும் வந்து தங்க ஆரம்பித்தன. இது சபையினுடைய மூன்றாவது காலம். ஒரு கடுகு விதை. நாசிரியத்தில் பிறந்த இயேசு, அங்கேருந்து ஒரு நன்மையும் வர முடியாது. ஏதோ ஒரு மூணு வருஷம் நன்மை சேர்வதாக சுற்றி தெரிந்தார். சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க. அவருடைய சீடர்கள்லாம் அவர் உயிரோடு எழும்பிட்டார்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அவங்களை அடக்குறதற்கு 200 ஆண்டுகள் 10 ராயர்கள் எவ்வளவோ பயங்கரமான கொடுமையான காரியங்களை செய்தார். ஆனாலும் இந்த இன்சிக்னிஃபிகண்ட் கடுகு விதை ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு. பெரிய மரமானது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள எல்லா விதமான பறவைகள், நல்ல பறவை கெட்ட பறவை எல்லாம் அந்த மரத்தில் வந்து தங்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வரலாற்றில் பெரியமானவர்களே, 3ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 4ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம், கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ரோம மன்னன் வருகிறார். இந்த சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் பயங்கரமான அடக்குமுறையை சகித்து கொண்டிருந்த நாட்கள். இந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் 312 மெல்வியன் பிரிட்ஜ் என்ற ஒரு யுத்தத்தில் அவனுக்கு ஜெயம் கிடைக்குது. சிலுவை அடையாளத்தில் அவன் ஜெயிக்கிறான். சிலுவை அப்போது கிறிஸ்தவருடைய அடையாளம்லாம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே அவனுடைய தாயாருக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மேல ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. பிரியமானவர்களே, இவன் தாயினுடைய ஒரு அவருடைய தூண்டுகோள், அந்த ஜெயம் எல்லாம் சேர்ந்து அடுத்த வருஷமே இனி கிறிஸ்தவங்களை உபத்திரவப்படுத்தாதீங்க, அது வரைக்கும் கிறிஸ்தவ பயங்கரமான அடக்குமுறைகளை சகித்து கொண்டிருந்த 200 ஆண்டுகளாக இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு சட்டம் போட்டான். டேய், அவன் சாமியை கும்பிட்டு போறான்டா, கிறிஸ்தவங்களெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்கடா என்று ஒரு சட்டம் போட்டான். பிரியமானவர்கள், அதை தொடர்ந்து 25 நிசியா என்ற இடத்துல எல்லா கிறிஸ்தவங்களையும் கூப்பிட்டு, இந்தியாவிலேருந்து கூட ஆயர்கள் போனாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு, டேய் இந்த கிறிஸ்தவ மதங்கிறீங்களே, கிறிஸ்தவ மதம்னா என்னடா, ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கடா அப்படின்னு. நிசியா என்ற இடத்துல அவங்க கூடி எழுதின அந்த விசுவாச பிரமாணத்தை தான் இன்றைக்கும் லூதரன் சபையில், சிஎஸ்ஐ சபையில், ரோமன் கத்தோலிக்க சபையில் இன்றைக்கும் சொல்கிறாங்க. நிசியின் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிசியா பிரமாணம் என்று சொல்லுவாங்க. அது 325 கான்ஸ்டன்டைனுடைய உத்தரவினால் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த கான்ஸ்டன்டைன் 337 ஞானஸ்நானம் பெற்று மறிக்கிறான். இவன் கிறிஸ்தவனை மாறினானா இல்லை இதனால் கிறிஸ்தவத்தில் உலகம் புகுந்ததா, அது இன்றைய வரைக்கும் உள்ள ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம். ஆனாலும் முதல் முதலாக ஒரு ரோம மன்னன் கிறிஸ்தவ மதத்தை தழுவுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ வரலாற்றில், குறிப்பாக ஐரோப்பிய கிறிஸ்தவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் 27 பிப்ரவரி 380. பிரியமானவர்களே, இந்த கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு தியோடோசியஸ் என்ற ஒரு ராஜா வர. இந்த தியோடோசியஸ் என்ற ராஜா தான் 300 அந்த வருஷத்தில் கிறிஸ்தவத்தை ஸ்டேட் ரிலீஜனாக, அது வரைக்கும் இருந்த பாபிலோனிய மதத்தை மாற்றிட்டு கிறிஸ்தவத்தை ஸ்டேட் ரிலீஜன் சொல்லிட்டோம். அங்கிருந்த பெசிலிக்கா, சூதாடுவதற்காக இருந்த அந்த அறைகளை, அந்த அரங்கங்களை எல்லாம் சர்ச்சாக எடுத்துக்கொடான்ட்டான். அதனால தான் இன்னைக்கு கூட சில சபைகளுக்கு பெசிலிக்கா அப்படிம்பாங்க. பெசிலிக்கான்னா கிளப்புன்னு அர்த்தம். சூதாடுறதுக்காக இருந்த கிளப் எல்லாம் நீங்கள் சபை நடத்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். முதல் முதலாக கிறிஸ்தவர்களுக்கு ஆராதனை ஸ்தலங்கள் வந்தது, சொந்த பூமி வர ஆரம்பித்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் கிறிஸ்தவத்தோடு கூட கலக்க ஆரம்பித்தது. ரெண்டும் 1.5 கலந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டித்தருகிறேன். இன்றைக்கு அநேக தேவாலயங்களில் இப்படிப்பட்ட கண்ணாடிகளை, கதவுகளை பார்ப்பீர். நீள் வடிவிலே, அதற்கு மேலே ஒரு கூம்பு வடிவில். பிரியமானவர்களே, எல்லா தேவாலயங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி கிறிஸ்தவமும் உலகமும் ஒன்றர கலந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற சகோதரிகள் மன்னித்து கொள்ளுங்கள், அன்றைக்கு கிளப்பில் இருந்த ஒரு ஆண் குறி இது. அவங்களுக்கு பிரியமானவர்களே, உணர்ச்சிகளை தூண்டும்படியாக பார்க்கிற இடங்களிலெல்லாம் இந்த ஆண்குறிகள் வைக்கப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட கிளப்ஸ் ஆராதனை ஸ்தலங்களாக மாற்றின பிறகு, ஓ ஆராதனை ஸ்தலங்கள் என்றால் இப்படி கண்டிப்பாக கண்ணாடி இருக்க வேண்டும் என்று நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதைத்தான் நம்முடைய இந்துவிலே சிவலிங்கம் என்று சொல்லுகிறார்.
இன்னும் சிலர் பயபக்தியாக இந்த உருவத்துக்குள்ளாக சிலுவையை வைத்துக் கொள்வார், இந்த லிங்கத்துக்குள்ளாக இந்த ஆண்குறிக்குள்ளாக சிலுவையை வைத்துக் கொள்வார். பிரியமானவர்கள், அநேக தவறான உபதேசங்கள் வர ஆரம்பித்தன, பாபிலோனிய பண்டிகைகள் வர ஆரம்பித்தன், சிறு பிள்ளைகளுக்கு தீட்டு கழிக்கிற பழக்கம், சிறு பிள்ளைகளுடைய ஞானஸ்நானம் என்று வர ஆரம்பித்தது, கிறிஸ்துவ பேரிலே பாபிலோனிய பண்டிகைகள் வர ஆரம்பித்தன. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்களே, வித் ஆல் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், இந்த சபைகள் எல்லாம் ஆறு கத்தலிக் என்றால் ஐக்கியம், ஃபெல்லோஷிப், ஆறு ஃபெல்லோஷிப்பாக மாறிச்சு. சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், மேசிடோனியன் கேத்தலிக், கெலேஷியன் கேத்தலிக், ரோமன் கேத்தலிக். இந்த ஆறு சபைகளில், ஆறு பெரிய சபைகளில், சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், மேசிடோனியன் கேத்தலிக், கலேஷியன் கேத்தலிக், இந்த ஆறு சபைகளும் கிழக்கு ரோமிலேயும், ஒரே ஒரு சபை ரோமன் கத்தோலிக் மேற்கு ரோமிலேயும் இருந்தது. கிழக்கு ரோம் சீனித்தது, அரசியல் ரீதியாக கிழக்கு ரோம் சீனிக்க சீனிக்க சீனிக்க, பிரியமானவர்களே, கிழக்கு ரோம்ல இருந்த சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், அலெக்சாண்டரியன் கேத்தலிக், மேசிடோனியன் கேத்தலிக், கலேஷியன் கேத்தலிக், இதெல்லாம் சீனிச்சு சீனிச்சு இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிரியன் கேத்தலிக்கா மாறினாங்க. சிரியன் கேத்தலிக்கு அவ்வளவு வலுவா இல்லை, அன்றைக்கு இருந்த ஒரே வலுவான சபை ரோம்ல இருந்த சபையாக இருந்தது. ஏழாம் நூற்றாண்டுல பிரியமானவர்களே, அந்த ரோமுக்கு ஒரு பிஷப் வர்றாரு, நல்ல பிஷப், அவர் பேரு கிரகரி. பார்த்தா எல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு சபை உபதேசம்னு இருந்துச்சு. உடனே இந்த கிரகரி த கிரேட் இவர் என்ன பண்ணாரு, ரோம்ல உள்ள கேத்தலிக் ஒன்று தான் அஃபிஷியல் சர்ச், ரோமில் உள்ள கேத்தலிக் ஒன்று தான் அஃபிஷியல் சர்ச், மற்றதெல்லாம் அஃபிஷியல் சர்ச் கிடையாது, அதுக்கு அரசாங்க மானியம் அரசாங்க சலுகைலாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஒழுங்கு முறையை கொண்டு வந்தார். அவர் செஞ்சது ஒரு நல்லது. பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக ரோமன் கத்தோலிக்க சபை ஆதிக்கத்துக்குள்ளாக போக ஆரம்பித்தது. பாபிலோன் மகா ரகசியம் என்ற அந்த சபையும் ரோமன் கத்தோலிக்க சபையும் ஒன்றாக கலக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்கள், அந்த நான்காவது ஓமையில் ஏற்று சொன்ன ஒரு ஸ்திரீ, ஒரு சபை கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து, பாபிலோன் மகா ரகசியம் என்ற கொஞ்சம் புளித்த மாவை எடுத்து மூன்று படி புளிப்பில்லாத மாவுக்குள்ள வைப்பா, அந்த கொஞ்சம் புளித்த மா முழுவதையும் புளிப்பாக்கிடும், மா முழுவதையும் புளிப்பாக்கிடும். பிரியமானவர்களே, அதற்கு பின்பு கிறிஸ்துவம் முழுவதும் அதனுடைய பண்டிகைகள், சடங்குகள், அந்த ஊழியர்களுடைய உடை முறைகள் எல்லாம் பாபிலோனிய உபதேசமாக மாறியது. இதை குறித்து நீங்கள் இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் என்றவர் எழுதிய டூ பாபிலோன் ஆஃப் பாப்பல் வர்ஷிப் என்ற புத்தகத்தை வாசித்து பாருங்க. இந்த ரோமன் கத்தோலிக்க சபை என்பது, பிரியமானவர்களே, ஓல்ட் வைன் இன் எ நியூ பாட்டில், உள்ளே இருக்கிறது பாபிலோன் மகா ரகசியம் என்னும் உபதேசம், வெளியே இருக்கிற லேபல் கிறிஸ்டியானிட்டி. ஆயிரம் ஆண்டுகளாக அதற்கு மாற்று இல்லாமல் இருந்தது. ஐந்தாவது ஓமை, ஒருவன் புதையலை தேடி கடந்து போகிறான். புதையலை தேடி கடந்து போயிற, எங்கே புதையல் கிடைக்கும்ட்டு போகிறான். ஒரு இடத்துல புதையலை கண்ட உடனே அந்த நிலத்தை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று வாங்குறான். எனக்கு ஒரு பெரிய கேள்வி, அந்த நிலத்தில் புதையல் இருந்துச்சுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அந்த நிலத்தில் புதையல் இருந்ததுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் ஒரே பதில் சொன்னாங்க, தெரியலையேன்னாங்க. நான் சொல்கிறேன், எனக்கும் தெரியல. அந்த நிலத்தில் புதையல் இருந்துச்சுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பேர் தான் ரெவலேஷன், அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு. அது மறைஞ்சிருக்குது, அந்த நிலத்தை சொந்தக்காரனுக்கே தெரியலை. முதல் முறையாக தனக்குண்டார எல்லாவற்றையும் கொடுத்து அந்த நிலத்தை இன்னொருவன் வாங்குகிறான். பிரியமானவர்களே, சபையினுடைய ஒரு புதிய பரிமாணம் தோன்றுகிறது. அடுத்த ஓமை, முத்தை தேடி போன ஒரு வியாபாரி. ஏழாவது ஓமை, கடல்ல இருந்து நல்ல மீனையும் கெட்ட மீனையும் சேர்த்து இழுத்து கொண்டு வர்ற ஒரு வலை.
கடல் என்பது வேதத்தில் பல இடங்களில் குறிக்கிற மக்களை குறிக்கிறது. மக்கள் இருந்து நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வலைக்குள்ள வந்துருச்சு. அந்த வலை தான் சபை, அந்த வலை தான் தேவனுடைய ராஜ்யம். நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வலைக்குள்ள இருக்கு. அந்த நல்ல மீனை கரைக்கு, அந்த நல்ல மீனையும் கெட்ட மீனையும் கரைக்கு எடுத்துட்டு வர்றாங்க. ராப்சர் வரைக்கும் வருது, கரை வரைக்கும் வருது. பிரியமானவர்களே, கரையில் ஒரு செப்பரேஷன். நல்ல மீனெல்லாம் கூடிக்கையில் போகுது, கெட்ட மீனை எல்லாம் சுட்டரிக்கும்படி தூக்கி எறிகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது ஓமையில் இயேசு சொன்னார், நல்ல செடியும் களையும் பிரிக்காதீங்க, கோதுமையும் களையும் பிரிக்காதீங்கன்னு சொன்னார். மூன்றாவது ஓமையில் நல்ல பறவை கெட்ட பறவை எல்லாம் வந்து தங்கிச்சு. நான்காவது ஓமையில் பிரியமானவர்களே, அங்கே புளிப்புள்ள மாவு நல்ல மாவு ரெண்டு ஒன்றா கலந்துச்சு. ஐந்தாவது ஓமையில பார்த்தோம், பிரியமானவர்களே, நிலத்தில இருந்து புதையில் உள்ள நிலம் என்று ஒன்றை பார்த்தோம். ஆறாவது ஓமையில எல்லா முத்திலையும் நல்ல முத்தை தேடி போனவர்களை பார்த்தோம். ஏழாவது ஓமையில வலைக்குள்ள நல்ல மீன் கெட்ட மீன் வந்துச்சு. ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு மட்டுமாக நல்லதும் கெட்டதும், நல்ல பறவை கெட்ட பறவை, புளித்தமா புளிப்பில்லாதமா, நல்ல முத்து கெட்ட முத்து எல்லாம் ஒன்றரை கலந்திருந்தது. ஏழாவது ஓமையில பிரியமானவர்களே, நல்ல மீனும் கெட்ட மீனும் பிரிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் கடைசி அத்தியாயத்துக்கு வந்திருக்கும். இந்த ஏழு ஓமைகளையும் வெளிப்படுத்தின ரெண்டு மூன்று அதிகாரங்கள்ல ஏழு சபைகளாக பார்க்க, இதைத்தான் தெளிவாக பிரியமானவர்களே உள்ள வேத பாடத்தில் நான் தொடர்ந்து எடுக்கவிருக்கிறேன். இன்றைக்கு விளக்கி சொல்ல நேரம் வராது. வரக்கூடியவர்கள் புதன்கிழமை நீங்கள் வரலாம். அது கர்மேல் சபைக்காக என்று நடத்தப்படுகிற ஒரு வேத படம் அல்ல, சத்தியத்தை அறிவிப்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு வேத படம். வரக்கூடியவர்கள் வாருங்கள். சுருக்கமாக இன்றைக்கு இந்த ஏழு சபைகளை சொல்லி கடந்து போகிறேன். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சர்தை சபை, பிலடெல்பியா சபை, பிரியமானவர்களே லவோதிகேயா சபை. இந்த எபேசு சபை என்றால் பிரியமான சபை என்று சொல்லலாம். இது அப்போஸ்தல காலத்துக்கு இணையாக சொல்லலாம். பிரியமானவர்களே, விதைக்கிறவன் புறப்பட்டு போன ஓமைக்கு இது விதையாக, இதற்கு இணையாக இருக்கிறது. இந்த முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசி சிமர்னா சபைக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். சிமர்னா என்றால் கசப்பு என்று அர்த்தம். களையும் கோதுமையும் ஒன்றாக கலக்கிறது. பிரியமானவர்களே, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள போதகர்கள், அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அன்பின் விருந்தில கரைகள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். முதலாம் நூற்றாண்டிலேயே இந்த உபத்திரவத்தின் காலம் தொடங்கியது. மேர் என்றால் கசப்பு, வெள்ளை போல். கசப்பின் காலம், உபத்திரவ காலம், ஏறத்தாழ 200 ஆண்டுகள். இதை இரத்த சாட்சியினுடைய சபை என்று சொல்லலாம். 317 ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. பிரியமானவர்களை, சபைக்கு விரோதமாக இருந்த உபத்திரவம் நீங்கப்படுகிறது. ஒரு எடிக்ட் ஆஃப் டாலரன்ஸ், அவங்க அவங்க சாமியை கும்பிட்டுட்டு போட்டோம் என்ற ஒரு சட்டம் பிறக்கிறது. பிரியமானவர்களை, 337 கான்ஸ்டன்டைன் ஞானஸ்தானம் எடுக்கிறான். 350 கிறிஸ்துவம் உலக சபையாக மாறுகிறது. பெர்கமம் என்று சொன்னால் அமல்கமேஷன், ஒன்றரை கலக்கிறது. உலகமும் சபையும் ஒன்றா கலந்துட்டு, உலகமும் சபையும் ஒன்றா கலந்துச்சு. பிரியமானவர்களே, அதற்கு அடுத்த சபை தியத்தீரா. தியத்தீரா என்று சொன்னால் ஓயாத பலி, ஓயாத பலி. 537 ஆறாம் நூற்றாண்டிலே பிரியமானவர்களே, ரோமன் கத்தலிக் ஒவ்வொரு மாஸ், மாஸ் என்று சொன்னாலே பலி செலுத்துகிறது, அன்சீசிங் அர்த்தம். மாஸ் என்று சொன்னால் அன்சீசிங், இல்லாவிட்டால் எக்ஸிங்ட், இல்லாமல் போயிட்டு, இல்லாம போயிட்டு. கிரைஸ்ட் மாஸ், கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் போய்விட்டார் என்று பொருள். கிரைஸ்ட் மாஸ் என்று சொன்னால் கிறிஸ்து இல்லாமல் போய்விட்டார். அன்றைக்கு திருவிருந்து என்று சொல்லுகிறோமே, அதற்கு தான் முன்பு கிறிஸ்துமஸ் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கு அவர் ஒவ்வொரு ஆராதனையும் மாஸ் என்று சொல்லுவார். 537 உலகளாவிய மதமாக ரோமன் கத்தோலிக்க சபை உருவானது. பிரியமானவர்களே, 1000 ஆண்டுகள் கழித்து சர்தை சபை உருவானது. சர்தை என்று சொன்னார், அந்த பேர் தான் நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம், ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் புதையிலை கண்டுபிடிக்கிற காலம் வருகிறது. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று மறைந்திருந்த ஊரபாஷனம், இதுவரைக்கும் 1000 ஆண்டுகளாக யாரும் அறிந்திராத
குதிரையை ஒருவன் கண்டுபிடித்து அதை வெளியே கொண்டு வர. பிரியமானவர்களே, போப் லியோ X அவருடைய நாட்களில் ஒரு ரோமன் கத்தோலிக்க குரு, வேத பண்டிதர், ஈடு இணையற்ற ஒரு அறிவாளி, பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். அந்த புதையல் அவனுக்கு கிடைக்குது. அவன் ஒரு பைபிள் காலேஜ் லெக்சரர், ஒரு பெரிய லெக்சரர், ரோமன் கத்தோலிக்கில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், ஒரு அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். அவன் வேதத்தில் இதுவரைக்கும் அவனுக்கு முன்னோர்கள் பார்த்துருக்காத புதையலை கர்த்தர் காண்பிக்கிறார். அதனால தான் அதுக்கு புதையல் பேரு. என் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இது தேவனுடைய அனாதி தீர்மானம். புதையலை பார்க்கறான். புதையலை பார்த்த உடனே, ஐயோ இப்படியெல்லாம் இருக்குதே, இதுவரைக்கும் யாரும் சொல்லித்தரலையே என்று அவனுடைய உள்ளம் கொதிக்க ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் 31 பேய்களுடைய இரவு. அன்றைக்கு தான் அந்த பேய்களுடைய இரவை கொண்டாடுவாங்க. அந்த இரவில் எல்லாரும் பயந்து போய் கோயிலுக்கு வருவாங்க. பிரியமானவர்களே, அந்த பேய்களின் இரவை கொண்டாடுகிற அந்த ராத்திரி ஒரு 95 கேள்வி. இப்படி வேதத்தில் இருக்க, இப்படி வேதத்தில் இருக்க, ஏன்னா எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க. அந்த 95 கேள்விகளை பிரியமானவர்களே அவன் எழுதி அந்த கோயிலுடைய வாசலில் அடித்து வச்சான். அன்னைக்கு எல்லாம் பேய்க்கு பயந்து, ஹெலோயின் நைட், எல்லாம் பேய்க்கு பயந்து தான் அவனுடைய கோயில். இதில் தான் அவர் பிஷப்பாக இருந்தார். இந்த கோயில் வாசலில் வந்து எல்லாம் எட்டி எட்டி பார்க்குறான். 95 கொஸ்டின்ஸ் எழுதி வச்சிருக்கிறான். இப்படி இருக்க, இப்படி இருக்கேன்னு சொல்லி. ஏன் எழுதுனானா, பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் சொல்கிறான், அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன் ஃபார் த ட்ரூத், அவுட் ஆஃப் லவ் அண்ட் கன்சர்ன் ஃபார் த ட்ரூத் அண்ட் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் எலிசிட்டிங் இட், வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் எலிசிட்டிங் இட். பிரியமானவர்களே, சத்தியத்தின்பால் உள்ள அன்பினாலும் அக்கறையினாலும் அந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கினாலும் அவன் அந்த கேள்வி எழுதி வச்சான். ஏன் அந்த 95 கேள்விகளை அவன் எடுத்தான்? பிரியமானவர்களே, லூத்தரன் சபையை ஸ்தாபிப்பதற்காக அல்ல, தனக்கு பின்னாலே ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அல்ல, சத்தியத்தின் பால் உள்ள அன்பினால். அதான் அதனுடைய முதல் சென்டென்ஸ், அவுட் ஆஃப் த லவ் ஃபார் த ட்ரூத், அவுட் ஆஃப் லவ் அண்ட் த கன்சர்ன் ஃபார் த ட்ரூத். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு, சத்தியத்தின் மேல் உள்ள அக்கறை பிரியமானவர்கள் அவனை கேள்வி கேட்க வைத்தது. இன்றைய வரைக்கும் சத்தியத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள், சத்தியத்தின் மேல் அன்பு உள்ளவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சமுதாயம், அன்றைக்கு இருந்த சபை அவனை மத துரோகி, இவன் புரட்சிக்காரன், இவன் கேள்வி கேட்கிறான் என்று அவனை ஒதுக்கி வைத்தார், துரோகி என்று பட்டம் கட்டினார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், சத்தியத்தின் மேல் அன்புள்ளவன் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பாக கேள்வி கேட்பான். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனை தொடர்ந்து ஸ்விங்லி என்று ஒருவர் வந்து, அவன் காலத்தில் இருந்தவர், இவர் தான் வேத வசனத்தை படித்து கண்டிப்பா நம்ம எல்லாரும் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல ஐரோப்பாவில் பெரிய குழப்பம் வந்தது. சிலர் லூதரை பின்பற்றினாங்க, சிலர் ரோமன் கத்தோலிக்கா இருந்தாங்க. கடைசியில் 1555 அந்தந்த ராஜா எதை பின்பற்றாரோ அதான் அந்த தேசத்தினுடைய மதம்னு எழுதினாங்க. அந்த பிரின்ஸ் ரோமன் கத்தோலிக்க பின்பற்றினா அந்த தேசம் முழுசு ரோம், பிரான்ஸ்னா ரோம். இங்கிலாந்துடைய ராஜா சீர்திருத்த சபையை பின்பற்றினா இங்கிலாந்து முழுசும் ப்ரோட்டஸ்டன்ட். அவங்க தெரிந்து கொண்டதினாலே அல்ல, ரட்சிக்கப்பட்டதினாலே அல்ல, எந்தெந்த ராஜா எந்தெந்த மதத்தை பின்பற்றினானோ அந்தந்த நாடு அந்தந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஐரோப்பாவில் ஏற்றினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான முடிவுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 1400 அடைக்கப்பட்டிருந்த வேதாகமம் பிரியமானவர்களே எல்லாருடைய கரங்களிலும் கிடைக்க ஆரம்பித்தது. நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. எல்லாரும் அதை சரியாக வியாக்கியானம் பண்ண முடியவில்லை. ஆனாலும் பிரியமானவர்களே, எல்லாருடைய கரங்களிலேயும் வேத புத்தகம் கிடைத்தது. அதனாலே நடந்த ஒரு பெரிய காரியம் சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தத்தில் 2 பங்கு உண்டு. ஒன்று சுவிசேஷ பணி, இன்னொன்று எழுப்புதல். ஏறத்தாழ 1400 அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிறகு வரலாற்றிலே நற்செய்தி பணி, ஆத்தும ஆதாயம் நடைபெறவே இல்லை. 200 அவர்கள் உபத்திரவத்தின் வழியாக போனார்கள்.
தொடர்ந்து வந்த பிரியமானவர்களை 200 ஆண்டுகள் உலகம் சபையும் ஒன்றரை கலக்க ஆரம்பித்தது. அதே தொடர்ந்து 1000 ஆண்டுகள் ரோமன் கத்தோலிக்க சபை, ஏறத்தாழ 1400 ஆண்டுகளாக நற்செய்தி பணி நடைபெறவே இல்லை. வேதாகம கரங்களிலே கிடைத்த பிறகு இப்படி அல்லவா அப்போஸ்தலன் செய்திருக்கிறார், இப்படி அல்லவா பேதுரு செய்திருக்கிறார் என்று அவர்கள் அறிய அறிய பிரியமானவர்களே, அந்த சீர்திருத்தத்தினுடைய விளைவாக சுவிசேஷ ஊழியம் எழும்ப ஆரம்பித்தது. மிஷினரி மூவ்மெண்ட் வந்தது. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு அடோனிராம் ஜட்சன், ஒரு ஹட்சன் டெய்லர், ஒரு சாது சுந்தர் சிங், ஒரு வில்லியம் கேரி, ஒரு சாமுவேல் மோரிஸ் என்று மிஷினரிகள் எழும்ப ஆரம்பித்தார்கள். போகிற இடங்களில் எல்லாம் மிஷினரி சபைகளை உருவாக்கினார்கள். அது ஒரு சின்ன பிழை. ரோமன் கத்தோலிக்கிலிருந்து சீர்திருத்த சபை வந்தது. சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் ஏறத்தாழ ரோமன் கத்தோலிக்குடைய அநேக பண்டிகைகள் உடைகள் போன்ற காரியங்களை சேர்த்தார். அதே போல சபை கட்டடங்களை கட்டினார். பிரியமானவர்களே, இந்த சீர்திருத்த சபையிலிருந்து பிறந்த மிஷினரி சபைகள், சொல்ல போனால் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய பேரப்பிள்ளைகள் என்று சொல்லலாம். பாட்டி எப்படி இருந்தார்களோ, அப்பா அம்மா எப்படி இருந்தார்களோ, அதே போல் இந்த மிஷினரி சபைகளிலேயும் ரோமன் கத்தோலிக்க சபை முறைமைகள் தான், அந்த பாபிலோனிய உபதேசங்கள் தான் கிறிஸ்தவ பேரிலே பின்பற்றி வந்தன. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரமில்லை, ஆனால் அது முத்தை தேடுகிற ஒரு காலமாக, சரியாக சொல்ல போனால் 18ஆம் நூற்றாண்டினுடைய மையப்பகுதி. ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் பிரியமானவர்களே ஒரு பெரிய செய்தியை கர்ச்சிக்க ஆரம்பிக்கிறார். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் உடைய நாட்கள்ல இருந்து ஒரு ரிவைவல் வர ஆரம்பிக்குது. அவர் பேசின ஒரு செய்தி எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. பிரியமானவர்களே, சின்னர்ஸ் இன் தி ஆங்கிரி ஹேண்ட் ஆஃப் காட், கோபாக்கினி உள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாவிகள் என்று அவர் பேச ஆரம்பித்தார். ஒரு பெரிய ரிவைவல் வெடித்தது. அந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் தான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வருகிறார். பிரியமானவர்களை, 18ஆம் நூற்றாண்டில் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா போகிறார். ஹட்சன் டெய்லரை பற்றி படிக்கிறோம். இப்படி அநேக பரிசுத்தவான்கள், அடோனிராம் ஜட்சன், இவங்கெல்லாம் ஊழியத்தை ஆரம்பித்ததெல்லாம் அந்த 18ஆம் நூற்றாண்டு. ஒரு பெரிய மிஷினரி மூவ்மெண்ட் வெடித்தெழும்புது. முத்தை தேடி வியாபாரிகள் போகிறார். பிலடெல்பியா என்றால் பிரதர்லி லவ். பிரியமானவர்களை, சரியாக சொன்னால் 1720 ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் உடைய நாட்கள்ல இருந்து 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் மிஷினரி இயக்கங்கள் வெடித்து எழ ஆரம்பித்தன. அதற்கு முன்னும் அப்படி கிடையாது, அதற்கு பின்னும் அப்படிப்பட்ட மிஷினரி இயக்கங்கள் உருவாகவில்லை. அப்போ இந்த ரிஃபர்மேஷனால ஒரு பக்கம் எவாஞ்சலிசம், இன்னொரு பக்கம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க பிரியமானவர்களை நம்ம திருப்படி பறக்கணும், பான் அகெயின். அது மாத்திரமல்ல, திரும்ப பேப்டிசம் எடுக்கணும், ஆனா பேப்டிசம். நம்ம முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும், நம்ம பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும் என்று சொல்லி சபைக்குள்ளாக ஒரு பெரிய ரிவைவல் வர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அந்த ரிவைவலால 17ஆம் 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவனை, இதாண்டா கிறிஸ்டியன், இதான் கிறிஸ்டியனுடைய ஒரு லட்சணம் என்று சொன்னாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மறுபிறப்பினுடைய அனுபவம் இருக்கணும், அவன் வந்து மீட்கப்பட்டிருக்கணும், பாவத்திலே கிடக்கக்கூடாது, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கணும். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கணும், ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. அன்றைக்கெல்லாம் நாங்கள் போய் ஆஃபீஸில் பிரச்சனை அப்படின்னு ஒன்று பரிசுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, ரெண்டு நாள் உபவாசம் இருங்க, ஏதாவது தப்பு இருக்கான்னு ஜெபிச்சு பாருங்க. அம்மா இதெல்லாம் போய் பாஸ்டர் ரொம்ப மாதிரி ஃபீவராக இருக்குது அப்படின்னு, அப்படியா ஃபீவராக இருக்கா, ஒரு ரெண்டு நாள் உபவாசம், என்ன தப்பு பண்ணன்னு ஆராய்ந்து பாருமாங்க. இன்னைக்கு பாஸ்டர்கிட்ட போய் ஃபீவராக இருக்குன்னா குரோசின், மெட்டாசின், அனாசின், என்னென்ன சின் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுவோம், இல்லை தெரிஞ்ச டாக்டர் பேரெல்லாம் சொல்லிடுவோம். அன்னைக்கு உடனே நீதிமானாக்கப்படு, நம்ம நீதிமானாக்கப்படணும், அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனாம்பாங்க. சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல், பிரிந்து வருகிற. பிரியமானவர்களே, 6வது ரெஸ்டிடியூஷன், எதையாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் திரும்ப கொடுத்துடணும். அன்னைக்கு 3 நாள் கன்வென்ஷன்னா கண்டிப்பாக 1 நாள் சகையை பற்றிய பிரசங்கம் இருக்கும். அவன் அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த சகை பிரசங்கம் இல்லாம கன்வென்ஷனே இருக்க.
பிரியமானவர்களை சாட்சி சொல்லுவாங்க, நான் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிட்டேன், ஆண்டவர் உணர்த்தினாரு, அதனால் ஒரு டிக்கெட் வாங்கி நான் அனுப்பிட்டேன், இல்லை டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டேன், இல்லை கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தேன். சிலது புத்தீனமாக இருக்கும், ஆனால் சாட்சி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ஆஃபீஸ் பேப்பரில் என் பையனுடைய ஹோம்ஒர்க் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அதனால் நான் ஒரு குயர் பேப்பர் வாங்கி ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டேன். பிரியம் ஒருத்தர் சாட்சி சொல்லுவார், நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பாட்டிகிட்ட கமர்கட் வாங்கி சாப்பிட்டேன், காசு கொடுக்காமல் ஏமாற்றிட்டேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அந்த பாட்டியை தேடி பிடிச்சி அந்த பாட்டிக்கு நான் ஒரு 100 ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு புடவையும் கொடுத்துட்டு, இயேசு தான் ரட்சகர் பாட்டி, இயேசு தான் என்னை மாற்றிட்டாரு, நீ இயேசுவை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், இப்போ ஏன் அப்படி யாருமே சாட்சி சொல்கிறதில்ல? அப்போல்லாம் அப்படி சாட்சி சொன்னாங்களே, இப்போ ஏன் யாருமே அப்படி ஏன் சாட்சி சொல்கிறதில்லன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், முந்தி ஒரு 2 பேப்பர் எடுத்துட்டான், ஒரு பேப்பர் வாங்கி கொடுத்தான், ஏதோ அந்த இங்கை உபயோகிச்சுட்டா ஒரு இங்க் பாட்டில் வாங்கி கொடுத்தான், இன்றைக்கி அடிக்கிற ஆஃபீஸே அடிச்சுட்டு வந்துடுறேன், என்னத்த பாஸ்டர் வாங்கி கொடுக்கேன்னு. பிரியமானவர்களே, அன்னைக்கெல்லாம் சாபத்தீடானது உன் வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் சாபம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பாதிக்காரியும் சாபத்தீடானது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ரெக்கன்சிலியேஷன், இயேசுவோடு கூட ஒப்புரவாயிட்டோம், இயேசுவோடு நடக்கிறோம், இயேசுவோட பாடுறோம், இயேசுவோட படுக்கிறோம், சாப்பாட்டு மேஜை கூட அது வந்து திருவிருந்து மேஜை மாதிரி இருக்கணும் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு 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 இயேசு, எப்பவும் பைபிள் வச்சிருப்போம், ஒரு பேட்ஜு குத்திருப்போம், எப்போது இயேசுவோடு கூட. பிரியமானவர்களே, மகிமை நல்லா மகிமை கிறிஸ்தவர்கள், இயேசு வருகைக்காக காத்திருக்கணும், எப்போ வேணாலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த 7 தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசமாக இருந்தது. பிரியமானவர்களே, சீக்கிரமாக கடந்து போகிறேன். இதனால் 3 காரியங்கள் சபைக்குள்ள வந்தது. ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், கிறிஸ்தவங்களா சண்டை போட மாட்டாங்க, கிறிஸ்தவங்களா குடிக்க மாட்டாங்க, கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுங்க, சுத்தமாக வச்சுக்குவாங்க, கிறிஸ்தவ வீட்டில் புருஷன் மண்டாட்டி பிள்ளைங்க சண்டை போட மாட்டாங்க, கரெக்ட் டேட்டில் வாடகை கொடுத்துருவாங்க, ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க, கிறிஸ்தவனா பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவனா வீடு தர மாட்டேங்கிறான், அதுல ஊழியக்காரன் விட்டுறேன். அதோட பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்தி மார்க்கம், அப்படியே நெடுமணங்கார் படிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்தாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டிராமாவில் இந்த ஆடு வேஷம் கொஞ்சம் பேருக்கு போட்டிருப்பாங்க, அந்த ஆடுலாம் அப்படியே குனிஞ்சு கிடக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு வந்த உடனே நல்ல பிள்ளைகள் அப்படியே தீக்கோழி மாதிரி குனிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அப்போ மற்றவங்க ஜெபமே பண்ண மாட்டாங்க, சப்புன்னு உட்காந்துருவாங்க. இந்த பக்தி ஜீவியம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி 91 சங்கீதம் சொல்லி 126 சங்கி ட்ரெயின் போனாலும் பரவாயில்லை, சவம் படிச்சுட்டு தான் போவோம், இல்லாட்டா சவ புஸ்தத்தையாவது எடுத்து படிப்பாங்க. காலையில் குடும்ப சவம் இருக்கு, கிறிஸ்தவ கூடனா ஒரு பாட்டு பாட்டு சவம் பண்ணிடுவாங்க, சாப்பிடும்னாலும் சவம் பண்ணுவாங்க, சவம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, எவ்வளோ சண்டை போட்டாலும் சாப்பிடும்னாலும் சவம் பண்ணிடுவாங்க. ஒரு குடும்ப சவம் இருக்கும், பக்திமா இருக்கும், பரிசுத்த ஜீவியம், ஆத்ம பாரம். யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, பால்காரியாக இருக்கட்டும், காய்கறிக்காரியாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், சொல்ல முடியலன்னு ஒரு பேட்ஜாவது குத்திக்குவோம். பிரியமான, ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்ம பாரம். பிரியமானவர்களே, இந்த 19 நூற்றாண்டில் தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார், பின்மாறி பொழிந்தது. மீண்டுமாக அப்போஸ்தல காலத்தில் இருந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். 1817 ஜெர்மனியில் கெட்ஸோவான் பெர்லோ, அவர் தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டபடி முதலாவது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றார். அவருடைய உறவினர்கள் பெற்றார்கள், அவர் வீட்டில் டெய்லி நிறைய பேர் வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலை பின்மாறி ஒழியப்பட ஆரம்பித்தது. சிம்சன், சார்ல்ஸ் பிரகான், டவி போன்றவர்கள் இதனுடைய முன்னோடியாக இருந்தார்கள். எப்போது எனக்கு பிரியமானவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்தியனாக இருப்பதை குறித்து, என்னுடைய நாட்டை குறித்து ஒரு பெரிய பெருமை உண்டு.
என் நாட்டில் முதல் முதலாக பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்டது. அமெரிக்காவில் பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்படுவதற்கு முன்பாக 1904 பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்தில் மினி ஏபிரகம் என்ற பெண் முதல் முதலாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியை பெற்றார்கள். விவரித்து சொல்ல நேரமில்லை. அநேகர் அதற்கு பின் உயரத்தால் 600 பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். என்னுடைய நாட்டில் பரிசுத்தாவி பொழிந்தள்ளப்பட்ட பிறகுதான் 2 கழித்து அமெரிக்காவில் அசுசா ரிவைவல் வந்தது. பிரியமானவர்கள், இந்த பெந்தேகோஸ்தே நமக்கு அமெரிக்காவிலிருந்து வந்த மதம் அல்ல, இந்தியாவில் அதற்கு முன்பாக பூத்த மதம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பரிசுத்தாவி அவன் எல்லார் மேலும் பொழிந்தள்ளப்பட்டார். கடைசி கால பின்மாறி ஊற்றப்பட்டது. பிரியமானவர்கள் எல்லாம் பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள் என்று போனாங்க. இனி நமக்கு இந்த சீர்திருத்த சபை வேண்டாம், இந்த மிஷினரி சபை வேண்டாம், ரோமன் கத்தோலிக்க சபை வேண்டாம். ஆதி அப்போஸ்தலர்கள் சபை எப்படி இருந்துச்சு, வேதத்தில் சபைனா எப்படி இருந்துச்சு, வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு அப்போஸ்தலிக் ரிவைவல் வந்தது. அதனால தான் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, அப்போஸ்தல ஃபேத் சபைனக்கு, அப்போஸ்தல ஹோலி ஹோலினஸ் மூமெண்ட், அப்போஸ்தலிக் அப்போஸ்தலிக். அதனுடைய காரணம் என்ன, அப்போஸ்தல கால அனுபவம் நமக்கு வேணும். இந்த ரோமன் கத்தோலிக் வேண்டாம், இந்த சீர்திருத்த சபை வேண்டாம், இந்த மிஷினரி சபை வேண்டாம். வில் கோ பேக் டு த பைபிள், வில் கோ பேக் டு த பைபிள். நாங்கள் அந்த ஹோலினஸ் மூமெண்ட், ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். அதை தான் ஃபுல் காஸ்பல்னு சொன்னாங்க. வெறும் நம்ம உள்ள மாத்திரம் பரிசுத்தமாக இருந்தால் போதாது. பரிசுத்த ஆவியான இப்போ நம்ம சரீரத்தில் வந்திருக்கிறாரு. நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3 பரிசுத்தம் என்று சொல்லப்பட்ட மூமெண்ட்டை தான் ஃபுல் காஸ்பல் மூமெண்ட் சொன்னாங்க. பிச்சர் சொல்லுவாங்க, இந்த ராப்சர்லாம் 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டில் வந்த தேரிமாங்க. உண்மைதான், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தெரிந்து கொண்டாங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இப்படி ரகசிய வருகை என்ற ஒரு வருகை இருக்குது. இந்த உபதேசம் வெளிப்பட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் மிஷினரி தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு, தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்துமாக்களை தேடி, முத்தை தேடி போனார்கள். அந்த முத்தை தேடி அலைந்த காலம் இருந்தது. ஒரு நல்ல முத்துக்காக பிரியமான வியாபாரி காடாறு நாடாறு என்று சுற்றித் திரிந்தான். இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வந்தது. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தன. இப்போ சுவிசேஷர்கள் பிரியமான ஆத்துமாக்களை தேடி போகல, ஆத்துமாக்கள் பிரியமானவர்களே ஊழியர்களை தேடி வர ஆரம்பித்த காலம். கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தன. அந்த வலையிலே 1000 என்று 2000 என்று அநேக மீன்கள், நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் எல்லாம் அந்த வலைக்குள்ள வர ஆரம்பித்தது. பவர் மினிஸ்ட்ரி, என்று பிரியமானவர்களே ஹோலினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் மினிஸ்ட்ரியாக மாற ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, ஹையர் லைஃப், உன்னத ஜீவியம். ஹோலினஸ்லாம் பர்சனல். சூட் போடலாமா போட்டுக்கோ, ஜிப்பா பண்ணுவா போட்டுக்கோ, பேண்ட் ஷர்ட் பண்ணுவா போட்டுக்கோ, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிது, உன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். வி நீட் ஹையர் லைஃப், உன்னத ஜீவன். பிரியமானவர்களே, இந்த ஹையர் லைஃப் மூமெண்ட்லேருந்து 2 முக்கியமான உபதேசங்கள் வெளிவந்தன இந்த கடைசி நாட்களில். ஒன்று பவர் மினிஸ்ட்ரி பவர், இன்னொன்று வேர்ட் ஆஃப் ஃபெய்த், வேர்ட் ஆஃப் ஃபெய்த். பிரியமானவர்களே, இவைகளை குறித்து நான் விவரமாக சொல்ல விரும்பலை. இதனால் சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள 3 பெரிய ஆதிக்கம், ஒன்று பவர், இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி, இன்னொன்று பாப்புலாரிட்டி. பவர், ப்ராஸ்பரிட்டி, பாப்புலாரிட்டி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹையர் லைஃப், ஸ்போக்கன் வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லு, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. அது பவர் மினிஸ்ட்ரி, வேர்ட் ஆஃப் ஃபெய்த். 4th டைமென்ஷன், நீ பார், உனக்கு எப்படி மனைவி வேணும் பார், நீ பார்க்கறத ஒரு புக்கில் எழுது, நீ எதை கேட்கிறாயோ அதை தருவா. ஒருத்தன் ஜெபிச்சானா, ஆண்டவர் எனக்கு நல்ல செவத்த மனைவி வேணும் எழுதி வச்சுக்கிட்டான், அவன் மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணும் எழுதி வச்சுக்கிட்டான், நல்ல ஒல்லியாக இருக்கணும் எழுதி வச்சுக்கிட்டான். எழுதி வச்சு எழுதி வச்சு ஜெபிச்சான். அவன் ஜெபிச்ச மாதிரியே கர்த்தர் நல்ல செவப்பான மனைவி, நல்ல ஒல்லியான மனைவி, நல்ல அழகான மூக்கு, நல்ல மனைவியை கொடுத்தா. கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியக்கார்ட்ட பேசினான், பாஸ்டர் என் மனைவி அப்பப்போ நோய்வாய் போடுறா, ரொம்ப பலவீனமாக இருக்கா. ஆமாம், என் ஆண்டர்கிட்ட ஒல்லியான மனைவியை கேட்டால் கர்த்தர் தொடப்பு வச்சு கொடுத்துருக்காரு.
கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னான், என் பாஸ்டர் என் மனைவிக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை, ஏதோ ஒரு தோல்ல வியாதி, மூணாவது வீட்டில் தும்மனா இவளுக்கு ஜல்பு பிடிச்சிக்கிடுது, நான் அவ செவத்த பொண்ணுன்னு நினைச்சேன், அவ சருமத்தில் ஏதோ வியாதி இருக்கு. நீ கேட்டதே கர்த்தர் கொடுத்தாருப்பா. வேற ஒரு நாள் வந்து சொன்னா, ஐயா அவ கொத்தி புடுங்குறாயான். கிளி கொத்த தான் செய்யும், கிளி வேற என்ன செய்யும், நீ எதை கேட்டாயோ அதை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி தவறான உபதேசம் எழுதி வச்சுக்கோ, எதை கேட்கிறோம் அதை தர, ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து, ஃபோர்த் டைமென்ஷன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, அப்ப தேவ சித்தத்தை நிறைவேறணுங்கிறத விட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, ஒரு 10 நிமிடங்கள் நான் முடிக்க விரும்புகிறேன். ப்ராஸ்பரிட்டி, ப்ராஸ்பரிட்டியை தொடர்ந்து இன்றைக்கு ஹையர் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், எல்லாம் கிருபை. பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது, நீ என்ன வேணாலும் செய்யலாம். நீ பாவத்தை விட்டனா கிருபையிலேருந்து விழுந்துட்டேன், வேண்டானா கர்த்தர் எடுத்துக்குவார். எதை பாவம், ஏன் பாவத்தை பற்றி நினைக்கிற, அவர் ஒன்று நீதிமான் ஆக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உபதேசம் வரும்போது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான் சொன்னார், என்றைக்கு பாவம் என்று ஒன்று கிடையாது என்று சபையில் பேசப்படுமோ அன்றைக்கு வருகை சமீபமாக இருக்கிறது, சபையினுடைய முடிவு காலம் வந்துவிட்டது என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த 7வது சபையினுடைய நாட்களிலே நாம் இருக்கிறோம். லவோதீசியா, லவோதீசியா என்று சொன்னார். பிரியமானவர்களே, மக்கள் ஆதிக்கமுள்ள, மக்கள் ஆதீனம் உள்ள சபை. விளக்க சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்பீங்கன்னா, சர்ச் அட் எஃபீசஸ், சர்ச் அட் சிமர்னா, சர்ச் அட் பெர்கமஸ், எபேசில் உள்ள சபை, சிமர்னாவில் உள்ள சபை என்று இருக்கும். ஆனால் லவோதிக்காவில் உள்ள சபை அல்ல, லவோதியர்களுடைய சபை. இந்த 7வது சபை லவோதிக்காவில் இருக்கிற சபை அல்ல, லவோதியர்களுடைய சபை. This is not church at Ephesus. This is not church at Smyrna. This is church of Laodiceans. இது கிறிஸ்தவ சபையே அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இவைகளை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இந்த 7 சபைகளை குறித்து ஒவ்வொரு புதன்களையுமே நான் படிக்க போகிறோம். வரலாற்று பின்னணியிலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த 7 சபைகளை குறித்து வருகிற நாட்களிலே நாம் படிக்க போகிறோம். ஒன்றே ஒன்று சொல்லி வேகமாக கடந்து போகிறேன். இந்த 7வது சபையிலே இயேசு உள்ளே இல்லை. இந்த ஒரே ஒரு சபையிலே மாத்திரம்தான் வெளியே நின்று கதவை தட்டுகிறார். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவனாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றாரு. அங்க செய்யப்படுகிற அநியாயம், அங்க ஆசாரியர்கள்லாம் சுவத்துல ஊரும் பிராணிகளுக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இந்த ஊரும் பிராணிகள், இந்த உலகி லௌகிக ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சுவத்துல ஊரும் பிராணிகளுடைய படத்தை வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆறு கிடைக்குமா, எனக்கு நிலம் கிடைக்குமா, எனக்கு அமெரிக்காவில் லேண்ட் வாங்க முடியுமா, இஸ்ரேலில் லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு ஊரும் பிராணிகளை வச்சு சோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பரிசுத்த ஸ்தலத்தாலையும் தேவன் இருக்க முடியல. பிரகாரத்துக்கு வந்து பார்க்கிறாரு, பிரகாரத்தில் நரகலான விக்கிரகம் இருக்குது. எருசலேமுக்கு வர்றாரு, எருசலேமில் செய்யப்படுகிற அருவறுப்புகளை அவரால் தாங்க முடியல. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், எருசலே அருவறுப்புகளால் நிரம்பி இருக்குது. எசேக்கியேல் வாசிக்கிறோம், என் தேவன் மலைக்கு போய்விட்டார், என் தேவன் மலைக்கு போய்விட்டார். பிரியமானவர்களே, என் தேவன் மலைக்கு போனபடினாலே தான் என்னுடைய உறவுகள், என்னுடைய மக்கள், என்னுடைய தேசத்து மக்கள் அந்த தேவனை தேடி மலைக்கு போகிறார்கள். ஏயா தேவனை தேடி மலைக்கு போகிறார்கள், ஏன் தேவனை தேடி ஒவ்வொரு மலையாய் போகிறார்கள். என் உறவுகள் அறிவில்லாதவர்கள் அல்ல, அவர்களுக்கு தெரியும் தேவன் ஆலயத்திலே இல்லை, தேவன் கோயிலிலே இல்லை. பிரியமானவர்களே, கோயிலுக்குள்ளே ஒரு மூர்த்தி இருந்தார், தெய்வம் என்று சொல்லுகிறோம். மனிதன் அதை தொழுது கொள்ளுகிறபடியினாலே தெய்வம் என்று சொல்லுகிறோம். அந்த மூர்த்தி காணாமல் போய்விட்டால் சிலை. ஒருவரும் தெய்வம் காணாமல் போய்விட்டு என்று சொல்ல மாட்டார்கள், தேவனை திருடி கொண்டு போய்விட்டான் என்று சொல்ல மாட்டார்கள். என் மக்களுக்கு தெரியும் அது விக்கிரகம் வந்து தெய்வம் அல்ல. ஏதோ நான் அதை வணங்குகிறபடினாலே தெய்வம் என்று நினைத்தேன், என்றைக்கு அது வணக்கத்துக்குரியதா இல்லாமல் போய்விட்டதோ அது சிலை. சிலையை திருடி கொண்டு போய்விட்டான், சிலையை கண்டுபிடித்தோ
சில இன்றைக்கு கஸ்டடியில் இருக்கிறது. தெய்வத்தை கஸ்டடியில் வைத்திருக்கிறோம் என்று சொல்ல மாட்டோம். என்றைக்கு அந்த சிலை வணக்கத்துக்குரியதாய் மாறுகிறதோ அப்போது அதை தெய்வம் என்று சொல்லுகிறான். என் மக்களுக்கு தெரியும், சிலை தெய்வம் அல்ல. தெய்வம் இந்த கோயிலுக்குள்ள இல்லை. அதனால் தான் தெய்வத்தை தேடி மலைக்கு போகிறான். கோயிலில் தெய்வம் இருக்கும் என்றால் அவன் ஏன் மலைக்கு தேடி போக வேண்டும்? பிரியமானவர்களே, என் மக்களுக்கு ஆன்மீகத்தை யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் ஆன்மீகத்தை அறியாததினாலே பிரியமானவர்களே அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால தான் இயேசு சொன்னார், அந்த கோயிலை இடிச்சு போடுங்க. ஏன்? தெய்வம் இல்லை. பலிபீடம் இருக்கு, தூபபீடம் இருக்குது, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, சமூகத்து அப்பா இருக்குது, குத்துவிளக்கு இருக்குது, ஆராதனை முறைமை இருக்குது, சங்கீதங்கள் இருக்குது, வாத்திய கருவிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. தெய்வம் இல்லை. தெய்வம் இருந்து அந்த கோயிலை இடித்து போட முடியுமா? தீர்த்தராயனால இடிக்க முடியுமா? ஒரு கல்லை தொட முடியுமா? எப்படி இடித்து போட முடிந்தது? உள்ள தெய்வம் இல்லை. பாட்டு இருக்கு, டிகிரிங்காலே டான்ஸ் இருக்குது, ஆலய பாடல்கள் எல்லாம் ஆமோஸ்ல சொல்லப்பட்டபடி இன்றைக்கு அலறல்களாக மாறிவிட்டன. தீர்க்க தரிசனம் நிறைவேறுது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கிட்டு இருக்கிறோம். பாட்டு இருக்குது, மியூசிக் இருக்குது, பிரசங்கம் இருக்குது, டான்ஸ் இருக்குது. தெய்வம் இல்லை, சத்தியம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த ஒரே ஒரு சபையில தான் இயேசு வெளியே நின்று கதவை தட்டுகிறார். சபைக்குள்ள தெய்வம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அஷனாதீனமா நல்ல மீன் கட்ட மீன் வலைக்குள்ள இருக்கு. ரெண்டு பண்டாட்டிக்காரன், கள்ளக்கணக்கு எழுதுறவன், பொய்க்கணக்கு எழுதுறவன், வஞ்சிக்கிறவன், சூதாடுறவன், ரகசியமா சினிமா பார்க்கிறவன், டிவியில கம்ப்யூட்டர்ல போர்னோகிராபி ஆபாச படம் பார்க்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுறவன், பொய் சொல்றவன், பொய்க்கு நடுங்கிறவன், எல்லாம் வலைக்குள்ள இருக்கு. எல்லாம் ஒன்னாதான் அலேலியா பாடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. குடிச்சாதான் பிரசங்கமே பண்ண முடியுங்கிற ஊழியக்காரங்களும் இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்படி பாவத்தை எப்படி செய்வேன் அப்படின்னு பயந்து ஓடுறோன்னு அங்கதான் இருக்கிறாங்க. ஒரே யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். அப்பாவுடைய பண்டாட்டிட்ட போன ரூபன் உண்டு, மருமகாட்ட போன யூதா உண்டு, ஊர் சுற்றி பார்க்க போய் கற்பை இழந்த டயனா உண்டு. யார் இவர்கள்? யாக்கோபுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய பிள்ளைகள். அப்பாவுடைய பெயரை கெடுத்த சிமியோன் லேவி உண்டு. அதே குடும்பத்திலே இந்த பாவத்தை எப்படி செய்வேன் என்று பாவ தேவனுக்கு பயந்து ஓடின யோசேப்பு உண்டு. நீங்க யாரு, நான் யாருங்கிறதான் கேள்வி. வலைக்குள்ள எல்லாம் உண்டு. வலைக்குள்ள ரூபம் உண்டு, வலைக்குள்ள யூதா உண்டு. நல்ல பாட்டு பாடுமா, மர்மகாட்டியும் போமா. வலைக்குள்ளாக சிமியோன் உண்டு, லேவி உண்டு. நேவி பிரதிஷ்டம்மா, வஞ்சகமா நடப்பான். சகோதரன் என்று பிரித்தெடுக்கப்பட்டவன், செப்பரேட்டட் ஃப்ரம் அமங் பிரதர். இந்த சகோதரன் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு யோசேப்பு உண்டு. கனிதரும் திராட்சை செடி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வலைக்குள்ள இருக்கிறதுனால திருப்தி அடைந்து விடக்கூடாது. நல்ல மீனும் கட்டு மீனும் வலைக்குள்ள வந்துடுச்சு. முடிக்க போகிறேன் பிரியமானவர்களே. கடைசி காலத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாஸ்து பார்ப்பீங்கன்னா, இந்த நாலு சபையும் இருக்கும். ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும், சீர்திருத்த சபை இருக்கும், பிலடெல்பியா சபை இருக்கும், லவோதிக்கியா சபை இருக்கும். பிரியமானவர்கள், இது வெறும் சபை பிரிவுகள் மாத்திரமில்லை. பெந்தேகோஸ்தல ரோம கிறிஸ்து ரோமன் ஆவி கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரோமன் கத்தோலிக்க சபையை விட ரோம பண்டிகை கிறிஸ்மஸ் ஈஸ்டர்னு கொண்டாடுறவங்க பெந்தேகோஸ்தல இருப்பாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற கேரிஸ்மெட்டிக் இருப்பாங்க. இது சபை பிரிவுகள் அல்ல. அந்த ஸ்பிரிட், தியத்தீரா ஸ்பிரிட், ரிஃபர்மேஷன் ஸ்பிரிட், அதை செத்த சபைன்னு சொல்கிற விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. பிலடெல்ஃபியா, லவோதிக்கியா, இந்த நான்கு சபைகளும் வருகை மட்டுமா பூமியில் இருக்கும். ரகசிய வர நடுக்கு மட்டுமாக இந்த நான்கு சபைகளும் இருக்கும். இந்த நான்கு சபைகளில் பிலடெல்பியா சபைக்கு மாத்திரம்தான் ரகசிய வருகைக்குரிய பிரியமானவர்களே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. தியத்தீரா சபை, லவோதிக்கியா சபை, பிரியமானவர்களே சர்தை சபைக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை.
லவோதிக்கா சபையில் இருக்கிறவங்கள தேவன் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு. ஃபிலடெல்ஃபியா சபைக்கு மாத்திரம்தான் உபத்திரவ காலத்துக்கு தப்பி கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பிரியமானவர்களே, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஃபிலடெல்ஃபியா சபைக்கு இயேசு பரிசுத்தமுள்ளவ, சத்தியமுள்ளவ, தாவீதின் திறவுகோலை உடையவ, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ. சில சபைகளுக்கு இயேசு சுகமாக்குறவ, இயேசு ரட்சிக்கிறவ, இயேசு அழைக்கிறார், கண்ணீரையெல்லாம் துடைப்பா, இயேசு மீட்கிறார், இயேசு தேற்றவாளன். ஆனால் ஃபிலடெல்ஃபியா சபைக்கு இயேசு யாருன்னு கேட்டால், இயேசு பரிசுத்த. அவர் ரட்சகர் மாத்திரமல்ல, மீட்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, இயேசு பரிசுத்த. இயேசு யார்? சத்தியம் உள்ளவர். இயேசு யார்? ஆளுகை உள்ளவர். எந்த மனுஷனையும் பற்றி கவலைப்பட மாட்டேன். பிரியமானவர்கள், எலியாட்டை கேட்டால் சொல்லுவான், என் ஆண்டவர் என்னை அழைத்தவ, ஆகாபை கொண்டு என்னை போஷிக்க போகிறதில்லை, ஒரு காக்காவை கொண்டு என்னை போஷிப்பேன், அந்த காக்கா வரலன்னா ஒரு விதவையை கொண்டு என்னை போஷிப்பேன், அந்த விதவையும் இல்லைன்னா ஒரு தேவதூதனை கொண்டாகி என்னை போஷிப்பேன், என்னை ஆகாபுடைய கையில் விட மாட்டான். அதாங்க எலியா. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவ, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் இந்த நான்கு விதமான விசுவாசிகள், ரோமன் கத்தோலிக்க ஆவியை கொண்டவர்கள், ஏழு சபைகளை குறித்து படிக்கும்போது தெளிவாக அந்த ஸ்பிரிட்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரோமன் கத்தோலிக்க ஆவியை கொண்டவர்கள், பிரியம், சாத்தானுடைய சிங்காசனம் அங்கே இருக்குது. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்தே ஊழியங்களில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்குது, கள்ளக்கணக்கு இருக்குது, விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, தில்லு முள்ளு இருக்குது, பணாசை பொருளாசை இருக்குது, சாத்தானின் சிங்காசனம் அங்கே இருக்கிறது. பைபிளில் சொல்லியிருக்கு. பிரியமான சரதசபை, தியத்திரசபை, சரதசபை செத்த சபைன்னு சொல்றார். லவோதிக்க சபையை பாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றார். ஆனால் ஃபிலடெல்ஃபியா சபையை பாத்திரம், பிரியமானவர்களே, நான் என்னை இனி சம்பவிக்க போகிற உபத்திரவத்துக்கு விலக்கி காப்பேன் என்று சொல்கிறார். முடிவாக இந்த பிரியமானவர்களே, ஐந்து இந்த சபைகளுடைய ஐந்து அடையாளங்கள், கடைசி சபையினுடைய ஐந்து அடையாளங்கள் அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நேச்சுரல் லவ், சுபாவ அன்பு இருக்க, கணவன் மனைவி, பாஸ்டர், விசுவாசிகள், ஊழியக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேச்சுரல், ஒரு சுபாவத்தின்படி உள்ள அன்பு இருக்காது. வி ஆர் இன் தி எண்ட் டைம். இரண்டாவதாக, பிரியமானவர்களே, ட்ரூத் வில் பி காஸ்ட் அவுட், சத்தியம் தள்ளுபடியாகும். ஒரு பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், சத்தியம் சத்தியம்னு சொன்னால் நீயும் மைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன்னு, எல்லாரும் போன அப்புறம் மைக்கு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், போகிறவங்க மைக்கையும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க, நான் மைக்கு வச்சு என்ன பண்ணேன், இல்லை தான் போயிட்டாங்களே. இன்றைக்கு சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. பிரியமானவர், சத்தியம்னு வேறு ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ரெண்டு நாலு அதான் சத்தியம். ரெண்டு ரெண்டு மூணே முக்கால்னா சத்தியம் கிடையாது, ரெண்டு ரெண்டு நாலே கால்னா சத்தியம் கிடையாது. சத்தியமாக கர்த்தருடைய வசனமே சத்தியம், அதோட கூட்டினா சத்தியம் கிடையாது, அதோட குறைச்சா சத்தியம் கிடையாது. இந்த வேத வசனமே சத்தியம், சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கும். பிரியமானவர்களே, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும். சத்தியத்தை கை கொண்டு வர நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க முடியாது, அதனுடைய வாசல்களை திறப்பாங்க. கடைசி கால அடையாளம் சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. இன்றைக்கு யாரும் தேவ பிரியராய் இல்லாமல் மனுஷ பிரியராய், சுகபோக பிரியராய், பணப்பிரியராய், தற்பிரியராய் இருக்கிறார். இது ஒரு அஞ்சு காரியம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ பிரியராய் இல்லாமல், சுகபோக பிரியராய், தற்பிரியராய். அன்னைக்கெல்லாம் ஒரு கூட்டம் வைக்கணும்னு சொன்னால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்பாங்க. இன்றைக்கி ஒரு க்ரூசைட் வைக்கணும்னு சொன்னால் ஹோட்டலில் ஃபீஸ்டிங் ப்ரேயர் தான் வைக்கிறாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மகிமையான விசுவாசம் காணப்படவில்லை. சுபாவ அன்பு இல்லை, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. பிரியமானவர்களே, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராய், பணப்பிரியராய், தற்பிரியராய், மனுஷ பிரியராக இருக்கிறோம். மகிமையான விசுவாசம் இல்லை, விசுவாச துரோகம், அப்பாஸ்டசி. கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க சொல்லிட்டு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருக்கும். எபேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிற நாலு பெண், ஏழு பெண்கள் ஒரு புருஷனை பிடிச்சிக்கிட்டு, நீ கொடுக்குற வஸ்திரமும் வேண்டாம், நீ கொடுக்குற ஆகாரமும் வேண்டாம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் விளங்கட்டுமாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசுவை பிடிச்சிக்கிட்டு, நீ தான் எங்கள் புருஷன், எங்களுக்கு கிறிஸ்தவங்கிற பேர் வேணும், நீ கொடுக்குற ஆகாரமும் வேண்டாம், நீ கொடுக்குற மகிமையின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், சித்திர தையலாட ராஜஸ்திரியின் வஸ்திரம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் விளங்கட்டும் என்று சொல்லுகிற நாட்களில் இருக்கிறாங்க. பிரியமான, அதே போல இந்த லவோதி ஃபிலடெல்ஃபியா சபை வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கிற சபை, சத்திய சபைக்குரிய ஐந்து அடையாளங்கள்,
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லைஃப் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்த ஜீவியத்தின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை, சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற, சத்தியத்தை விற்க மாட்டாங்க, சத்தியத்தை வாங்குவாங்க. இது சத்தியம் என்று தெரியுமானா, அந்த சத்தியத்துக்காக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த சத்தியத்தை வாங்குவாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்து வருகைக்காக ஆயத்தப்படுகிற சபை அன்பு, சுபாவ அன்பு, மனைவி மேலே அன்பு, புருஷன் மேலே அன்பு, பிள்ளைகள் மேலே அன்பு, குடும்பத்தில் அன்பு, சபையில் அன்பு, தெய்வீக அன்பு. எனக்கு இதை சொல்லாமல் இருக்க முடியல. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கல்விமான், பல டிகிரி, பல டாக்டரேட், முனைவர் பட்டம் வாங்கினவங்க, அவங்க மனைவி உடம்பு சரியில்லை, ஜோமனை வாங்கினேன் கூப்பிட்டு போனாங்க. அந்த வீடை பார்த்தா எங்கேயும் புக்ஸாசிரியர் கிடந்து உட்கார ஒரு நாற்காலி கூட இல்லை, வரவேற்பறை இல்லை. அந்த பேராசிரியர், அவர் லுங்கி கட்டிக்கிட்டு இருந்தவர், என்ன பார்த்த உடனே வேக வேகமாக உள்ளே போய் சஃபாரி போட்டு வந்து, ஃபஸ்ட்டு இந்த ரூமில் ஜோமன் எல்லாமே அப்படின்னு ஒரு ரூமை கை காட்டினார். அது வரைக்கும் நின்றுட்டு இருந்தவன் அவரோடு என்னை அழைத்து கொண்டு போனேன், விசுவாசியோடு அந்த அறைக்குள்ளே போனேன். கட்டில் ஒரு சின்ன உருவம், எலும்பும் தோலுமாக, எந்தவித உணர்வும் இல்லாமல் உயிர் மாத்திரை ஒட்டி கொண்டிருக்க படுத்திருந்த பயம் ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவர் சொன்னது, என்னுடைய மனைவி 2009 ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நோய் அவர்களை தாக்கியது, எல்லா உணர்வுமே இழந்துட்டாங்க. சாப்பிட கூட இப்போ தெரியாது, யாரையும் அடையாளம் தெரியாது, பேச முடியாது, கை கால அசைக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. 9 ஆண்டுகளாக சந்தோஷமாக அந்த மனைவியை பாடு பார்க்குறாரு. என் மனைவியை பார்க்குறதுக்கு எந்த வேலைக்காரி, எந்த நர்ஸும் வேண்டாம், எனக்கு உயிர் இருக்க வரைக்கும் என் மனைவியை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடு பார்க்குறாரு. என் உள்ளத்தை அநேக காரியங்கள் உடைத்தன. ஒன்று சொன்னார், 3 முறை ராத்திரி என் மனைவியை அவங்க சிறுநீர் கழிப்பாங்க, நான் ஒவ்வொரு முறையும் எழும்பி சுத்தம் பண்ணுவேன். அவங்களுக்கு பேச வராது, உணர்வு இல்லை, சிறுநீர் கழிப்பது தெரியாது, எப்படி இவரை கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு. சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டேன். என் மனைவி எல்லாமே தோலுமாக இருக்காங்க, என் மனைவியோட நெருக்கமாக படுத்துக்குவேன், ராத்திரி என் ட்ரெஸ்ஸு ஈரமாகும், ஈரமாகும்போது தெரிய மனைவி யூரின் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எழும்பி முதலாவது என் மனைவியுடைய உடையை மாற்றிட்டு அவங்களெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு என் உடைய மாற்றிட்டு படுத்துக்குவேன். குறைஞ்சது 3 தடவையாவது ராத்திரி உடம்பு மாற்றுவேன். ஐயா அன்பு, ஐயா அன்பு, ஐயா கிறிஸ்தவர்கள்ட்ட தாழ்மையாக கேட்குறேன், பரிசுத்தாவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை நெருக்கி ஏவட்டும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லாமல் ஞானஸ்நானம் 0. அன்பு இல்லாமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று காலி டப்பாவில் கல்லை போட்டு குலுக்கிறது மாதிரி குதிக்கிறது 0. அன்பு இல்லாமல் செய்கிற ஊழியம் 0. அன்பு இல்லாமல் ஊழியத்தில் நடக்கிற அடையாள அற்புதங்கள் 0, 0, 0. எல்லா 0 சேர்ந்து 0 தான். அந்த எல்லா 0 முன்னால் ஒரே ஒரு 1. அந்த அன்பு என்று ஒன்று வைங்க. அந்த அன்பு ஞானஸ்நானம் சேர்ந்தால் 10. அந்த அன்பு ஞானஸ்நானம் பரிசுத்தாவி சேர்ந்தால் 100. அந்த அன்பு ஞானஸ்நானம் பரிசுத்தாவி தேவ வல்லமை அற்புதம் சேர்ந்தால் 1,000, 10,000, 1,000,000. நம்ம மதிப்பு கூடிக்கிட்டே போகுங்க. அன்பு இல்லாமல் எல்லாம் 0 தாங்க, எல்லாம் 0 தான். பூஜையோட பூஜ்யத்தை சேர்த்தா இன்னொரு 0 தான். முடிக்கிறேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம், விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வருகைக்கான வாஞ்சை, அதான் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கிற சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மினி ஏபிராயம் சொன்ன வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரிசீவிங் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் மென்ட், பரிசுத்தாவியினுடைய பூரணத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் என்ன பொருள்? That of God's love will be will so burn within you. Devanudaiya anbu enakkulla avade patti eriyanum. That you will desire the salvation of soul. Aathma rakshikapadanum, aathma rakshikapadanum, alindhu pogura aathma rakshikapadanum. Annikkala irundha or aathma baaram eppadiyad aathmaakkal rakshikapada maatangala, aathma paadalathai kollaiittu paralogathai nerappa maatana nu periya aathma baaram. Vedaniyodu solren, yadarthamaanadha solren, indrikku veru vidhamaana aathma baaram. மற்ற சபையை கொள்ளை அடிச்சு என் சபையை நிரப்ப வேணும்னு ஆத்மா பாருங்க. ஏன்னா ஒரு ஆத்மா வருமானம், ஒரு ஃபேமிலி வருமானம் சராசரி 1,000 ரூபாய் வருமானம். ஒரு ஃபேமிலி போயிட்டு 1,000 ரூபாய் நஷ்டம். பரலோகம் நிரம்புதோ நிரம்பலையோ,
காணிக்க பை நிரம்பணும். அநேக பரிசுத்தாவியின் அபிஷேகம் நிரம்பி இருக்கும். ஏனால் எப்படி ஆகிலும் கொஞ்ச பேரை ஆகிலும் அந்த அக்கூரதீனமர் ஒரு பாஸ்டர் அந்த அக்கினில் மீட்டெடுக்கணும். அப்படி இல்லையே, அப்படி இல்லாம பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஆத்மா வரணும், நிறைய பணம் வரணும், அப்படி இருக்குது. அது என்ன ஆவி? நிச்சயமாக அது பரிசுத்தாவி அல்ல. அப்ப அது என்ன ஆவி? அது நான் உங்ககிட்ட விட்டுறேன். பிரியமானவர்கள், அது பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆவி, இனி பெருசா கட்டடம் கட்டணுங்கிற ஆவி, என்னதான் ரகசிய வருகை வந்தாலும் இந்த கூரையை பிச்சுட்டு போகக்கூடாதுங்கிற ஆவி, பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகம் ஒரு சிலரை ஆயிலும் அக்கினிலிருந்து மீட்டெடுக்கணுங்கிற வேதனை. இதுக்குதான் தேவன் நம்மை பரிசுத்தாவியினால் நிரப்பி இருக்கிறார். You will accept the Lord's commission to give witness. Train le, bus le, pora edam, varra edam, theruvu le. பவுலுடைய ஏழு விதமான ஊழியங்களை குறித்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டிருக்கிற என்ன ஆச்சரியமா இருக்குது. பவுல் புல்பிட்ல நின்று மாத்திரம் பிரசங்கம் பண்ணல, ஜபாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணல, தெருவில் நின்று சம்பாஷித்தான், தினந்தோறும் சம்பாஷித்தான். சிலர்கிட்ட போய் பேசினா, சிலர்கிட்ட கடவுளை பற்றி சொன்னா, ஒரு SMS அனுப்புங்க, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க, ஏதோ ஒன்று. எப்படியாகிலும் ஒரு சிலரை ஆகிலும் ரட்சிக்கணும். பிரியமானவர்களே, அந்த விட்னஸ் சொல்லணும், சாட்சி சொல்லணுங்கிற ஒரு நெருக்கி ஏவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன்லேருந்து அந்த வல்லமை அதில் ஒரு கொஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. எதுக்காக? எப்படி ஆகிலும் ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவி, ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்தும பாரம். இந்த பிலடெல்பியா சபை அநேக சாட்சிகளை சொல்லணும்னு நினச்சேன், நேரம் கருதியதோடு நிறுத்துகிறேன். பிரியமான, இந்த சபை தான் வருகைக்கு போகிற சபை. கடைசி அத்தியாயத்தில் வந்துட்டோம். நல்ல மீன் ஊரே சொன்னமா, கெட்ட மீன் வலைக்குள்ளே இருக்குது. வலைக்குள்ளே வந்துட்டதுனால கரை சேர்ந்துடலாம், கரை சேர்ந்தனால கூடைக்குள்ளே போவோன்னு சொல்லி யாரும் தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. எல்லா மீனும் கூடைக்குள்ளே போகாது. அந்த சமுத்திர மக்கள், அந்த வலை சபை, அந்த வலைக்குள்ளே நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்குது. பிரியமானவர்களே, அந்த சபை கரைக்கு நேராக வருகிறது. கரையில் நல்ல மீன் கூடைக்குள்ளே போகுது, கெட்ட மீன் தூக்கி எறியப்படுது, கெட்ட மீன் கைவிடப்படுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தர் எனக்கு பரிசுத்த, கர்த்தர் எனக்கு சத்தியம் உள்ளவ, கர்த்தர் தாவீதின் திறவுகோலை உடையவ, எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வாசலுக்குள்ள நான் போவேன் என்று சொல்லுகிற பிலடெல்பியா சபை வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட விசுவாசிகள் ஊழியங்கள், பிரியமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று தங்கள் ஊழி தங்கள் ஜீவனை பணையம் வைத்திருக்கிறவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார். பிரியமல் கிறிஸ்து எனக்கு ஜீவன், இந்த ஒரு இந்த உவமையை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமான விளக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ரெண்டு பேர் படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுறான். ரெண்டு பெண்கள் மாவாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுறா, ஒருத்தி கைவிடப்படுறான். ரெண்டு பேர் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுறான், ஒருத்தன் கைவிடப்படுறான். கைவிடப்படுறான் பூமியில் இருப்பான், படுக்கையில் இருப்பான், வயலில் இருப்பான். எடுத்துக்கொள்ளப்பட்டவன் எங்கே போவான்? ஒருத்தன் ஏசுட்ட கேட்குறான், எங்க ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவாங்கிறீரே, எங்க போவான்? இயேசு ஒரு ஆச்சரியமான பதிலே சொன்ன, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமையை நிற்போமா? அந்த பதிலோடு கூட செபிக்க போறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை பாருங்க. எங்கே போவான், எங்க போவான்? இயேசு ஒரு பதில் சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும், பிணம் எங்கேயோ அங்கே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிணத்துக்கு ஜீவன் கழுகுகள், அந்த கழுகுக்கு ஜீவன் பிணம், அந்த கழுகுக்கு ஜீவன் பிணம். சர்க்கரை எங்கே இருக்கோ, சீனி எங்கே இருக்கோ, அங்கே எறும்பு வரும். என் ஜீவன் எங்கே இருக்கோ அங்கே நான் போவேன். என் ஜீவன் கிறிஸ்து, என் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்திருக்குது. இயேசு திரும்ப வர்றாருன்னு இல்லை, என் ஜீவன் வருது. உன் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட போகுது. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் என்று எழுதுங்க. நான் வலைக்குள்ளே வந்துட்டதுனால நான் கூடைக்குள்ளே போக மாட்டேன். என் வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவம், ஜீவியம்
பக்தி மார்க்கம், ஆத்ம பாரம், ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு பரிசுத்த, எனக்கு சத்தியம் உள்ளவ, இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, சபையினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்திருக்கிறோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரமா எண்ணப்படும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இனி காலம் செல்லாது. நான் ஜெபம் பண்ணுவேன். நம்மை ஜெபத்தில் அருமையான தேவனுடைய தாசன் நடத்துவார். தேங்க்யூ லார்ட். எல்லா வாயிலும் திறந்து ஜெபம் பண்ணுவோமா. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக, இந்த வெளிச்சத்திற்காக எல்லா கைகளை உயர்த்தி கத்துற துதிங்க பிரதர், துதிங்க சிஸ்டர். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமும் உள்ள ஒரு சபையாய் நம்ம மேல இந்த அபிஷேகம் இறங்கட்டும். இந்த பரிசுத்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். இந்த சத்திய உபதேசத்தை போதிக்கிற, சத்திய உபதேசத்தை நிற்கிற அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வரட்டும். இந்த தெய்வீக அன்பு நம்ம மேல இறங்கி வரட்டும். எல்லாரும் வாயில திறந்து ஹல்லேலூயா. நாம கடைசி காலத்தில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாய், சத்தியத்திற்கு தூரம் ஆதாரம் உள்ள ஒரு சபையாய், தேவ அன்பில நிறைந்த ஒரு சபையாய், ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு சபையாய், ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தரும்படியாக, ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக, ஓ சத்தியத்தை சார்ந்தவர்களாய், நம் பேதைகளாய் இருந்தாலும் ஓரம் திசை கட்டு போவதில்லை, திசை கட்டு போவதில்லை. காரணம், பரிசுத்தாவியான சத்தியத்தில் நடத்துகிறார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்ய, ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை நம்மை உச்சு மாண்டவரே, உச்சு மாண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரியுடைய சன்னிதானத்தில் வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிச்சத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த சத்திய வெளிச்சத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கொஞ்சம் பேரிலிருந்து என் நாமத்தை மறந்தலியாமல் என் வசனத்தினை கை கொண்டபடியால் இதை உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னேன். எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நாங்கள் பரிசுத்தத்திற்காக, சத்திய உபதேசத்திற்காக, தெய்வீக அன்புக்காக, கர்த்தர் இயேசுவினுடைய வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாய் உத்தமமாய் இருக்க, உத்தமமான ஜனத்தை உமக்கு இந்த ஆயத்தப்படுத்த அந்த அபிஷேக வல்லமை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்துவிட்டு அந்நியர்களாய் நாங்கள் போய்விடக் கூடாது. நாங்கள் தள்ளப்பட்டவர்களாய் அல்ல, சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய மகிமையின் நாளிலே நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்களாய், நீ அங்கீகரிக்கிறதான விசுவாசிகளாய், நீ அங்கீகரிக்கிற ஊழியக்காரர்களாய், ஓ வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ள சத்தியத்திற்கு தூண்டு உள்ளவர்களா, அன்றுவரே உண்மை உள்ள விசுவாசிகளாய், உண்மை உள்ள ஊழியக்காரர்களாய், எங்களை மாற்ற எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஒப்படுத்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் மகிமை இறங்கி வரட்டும். மகிமை இந்த இடத்தை மூடி இருக்கிறது ஐயா. இந்த இடம் முழுது கர்த்தருடைய அக்கினி பச்சை எரிந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஏழு பெண் குத்து விளக்கு நடுவில் உன் ஆவி கொண்டிருக்கிற ஆவியானவர் இந்த இடத்தில் மகிமையின் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறேன், மகிமையின் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறேன். சத்திய வசனத்தை போதிக்கிற ஆவியானவர், சத்திய வெளிச்சத்தில் நடத்துகிற ஆவியானவர், பரிசுத்தத்தில் நடத்துகிற ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிலை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வெளியே தட்டுகிறவர் அல்ல, எனக்கும் எங்களுக்குள் மகிமை ஆவியானவராய் உள்ளாவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தில் நடத்தும்படி, சத்தியத்தில் நடக்கும்படி, அநேகரை சத்தியத்தில் நடத்தும்படி எங்களை இந்த அபிஷேகத்தில் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மகிமை ஆவியானவர் நிலை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தாசர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே இந்த சத்திய உபதேசத்தை வெளிச்சத்தை காட்டும்படி நீர் அவரை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் மேல் இருக்கிற சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல ஆயிரங்கள் லட்சங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் சத்தியத்தை அறிய இந்த தாசரை பயன்படுத்தும் வேண்டுமே, பயன்படுத்த வேண்டுமே. இந்த சத்தியம் எல்லாரும் கேட்கணுமே ஆண்டவரே. எல்லாரும் வருகைக்கு வரணும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரருடைய வருகைக்கு வரணும். எல்லா விசுவாசிகளும் வரணும்.
என்னுடைய வாஞ்சக ஆசை அதுதானே. அதற்கு தான் இந்த சத்தியத்தின் சத்தம், அதற்கு தான் இந்த கடைசி கால அத்தியாயத்தை குற்றங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்றவரை நாங்கள் மட்டுமல்ல, இந்த சத்திய வெளிச்சத்தில் வரும்படி திரளான ஜனங்களை இந்த சத்தியத்தின் நடத்தியது அபிஷேகம். அன்றவரை நம்முடைய தாசர்களை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இங்கு இருந்து ஒரு நதி புறப்பட்டு போவதற்காக ஸ்தோத்திரம், ஒரு அக்னி புறப்பட்டு போவதற்காக ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துகிற, அபிஷேகத்தில் நடத்துகிற, சத்தியத்தில் நடத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதற்காய் சோத்திரம், புறப்பட்டு செல்வதற்காய் சோத்திரம். இப்படி ஆசிரியர் ஆசீர்வதியும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஜனங்களை ஆசீர்வதியும் ஒரு வரவேற்கை எண்ணங்களை ஆயத்துப்படுத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியினுடைய இந்த இரவு வேளையிலே கடைசி அத்தியாயம் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு வரிகளையும் உம்முடைய ஜனத்திற்கு நீர் விளங்கி ஆண்டவரே காட்டினதுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையை ஆண்டவரே நீ கட்டுகிறீர் என்பதை இன்றைக்கு தெளிவாக நீர் காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை ஆண்டவரே, மாம்சத்தில் வந்த இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவரே உம்முடைய சபை என்பதை இந்த நாளிலே நீர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே கர்த்தாவே, பொய்யை மறைவிடமாக்கி மாயையை தங்களுக்கு கர்த்தாவே அடைக்கலமாக்கி கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மரணத்தோடு உடன்படிக்கை செய்து பாதாளத்தோடு ஒப்பந்தம் பண்ணி ஆண்டவரே பொய்யை அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிடங்களில் இருந்து சபை என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சத்தியத்தை ஆண்டவரே பிரசங்கிக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக பொய் பேசாத கூட்டத்தாரே ஜெயங்கொள்ளுகிற சபை என்பது இந்த நாளில் பேசினதுக்காய் சொத்துறோம். ஏழு சபைகளை குறித்தும் ஏழு உபாயங்களை குறித்தும் எங்களோடு தெளிவாக நீர் பேசினரே சொத்துறோம் ஐயா. வலைகளுக்குள் காணப்படுகிற சகலவிதமான மீன்களையும் அந்த வலையை வாரிக்கொண்டிருக்கிறது, அவைகளிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் நிற்கிறோம். தேவரே, உம்முடைய ரகசிய வருகையிலே உமக்கு எதிர்கொண்டு வருவதற்கு பிலதெல்பியா சபையை போல நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக சத்தியத்தை கை கொண்டு வருகிற உத்தம ஜனமாய் உமக்கு முன்பாய் நிற்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இப்படிப்பட்ட சத்தியத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்த உம்முடைய தாசனுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே ஒரு யவன ஜனம் உமக்கு இருக்கும் என்ற வார்த்தையின்படியால் ஒரு யவன ஜவனத்தை ஒரு உத்தம கூட்டத்தை உமக்கென்று ஆயத்தம் செய்வீராக. எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணித்து இனிவரும் நாட்களிலே இந்த சத்தியத்தின் சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. பூச்சக்கரத்தின் கடைசி பரியந்தம் அது துணிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கிருபையின் கரத்தலை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்தில் எடுக்கிறோம் ஜெபம் கேளுமங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யூன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் பாதுகாவலும் சமாதானம் சுகமும் சத்தியமும் நம் அனைவருடனும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய நாள் பரியந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.